வணக்கம். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே வணக்கம். நடுநிலை தவறாத காவல்துறை நண்பர்கள்தான் சமுதாயத்தின் கண்கள் எனும் கருத்தை நாடகத்தில் திரைப்படத்தில் நான் பல நேரங்களில் சுட்டி காட்டியிருக்கிறேன். இந்த படம் அதே இழையில் கோக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒளிமுத்து. கோழையும் கொடுமைகளை அடுக்கடுக்காக காணும் பொழுது வீரனாகிறான். அந்த வீரன் வேஷம் போட்டு மக்களை வேட்டையாடி வாழுகிற வீணர்களை, சமுதாய துரோகிகளை வேரோடும் வேரடி மண்ணோடும் பெயர் தெரிய விசரூபம் எடுக்கிறான் என்பதே இந்த கதையின் மூலம் விளக்கியிருக்கிறேன். அதுதான் காவலுக்கு கெட்டிக்காரன் என் சிந்தைக்கினிய தமிழால் பிரபுவின் தந்தைக்கும் வசனம் எழுதினேன். இதோ இப்போது தம்பி பிரபுவுக்கும் எழுதியிருக்கிறேன். புலிக்கு பிறந்தது பூனையாகாது என்பதை ஒரு புதிய பாத்திரமேற்று தம்பி பிரபு இந்த படத்தில் நிரூபிக்கிறார். திரைக்கூடம் வெளியிடும் இந்த திரைப்படம் இயக்குனர் சந்தான பாரதியின் கை வண்ணம், தம்பி கவிஞர் இளைய பாரதியின் கவிதை தேன் கிண்ணம், இசை ஞானியின் சங்கீத பனிமழை, அரங்கசாமியின் ஒளிமழை. இந்த இனிய கூட்டு முயற்சி வெற்றி பெற வாழ்த்துகிறேன். வணக்கம். காவலுக்கு கட்டிக்காரன் இந்த காக்கி சட்டக்காரன், காவலுக்கு கட்டிக்காரன் இந்த காக்கி சட்டக்காரன், தஞ்சாவூர் ஜில்லாக்காரன் அவன் அஞ்சா நெஞ்சம் படைச்ச வீரன், ஏ தஞ்சாவூர் ஜில்லாக்காரன் அவன் அஞ்சா நெஞ்சம் படைச்ச வீரன் வீரன், காவலுக்கு கட்டிக்காரன் இந்த காக்கி சட்டக்காரே. சொன்னதை செய்வோம் என்பார், அப்படி செய்வதையே சொல்வோம் என்பார், நம்பிக்கையா நடந்துக்குவான், நம்ம நாட்டுக்காக உழைச்சிடுவான். மாமூலு வாங்க மாட்டான், நல்ல மனுஷங்களை வெறுக்க மாட்டான், மாமூலு வாங்க மாட்டான், நல்ல மனுஷங்களை வெறுக்க மாட்டான், மனச்சாட்சி கடவுளும்பா நம்ம மக்களுக்கு தொண்டு செய்வான். ஏய் காவலுக்கு கட்டிக்காரே இந்த காக்கி சட்டக்காரன், காவலுக்கு கட்டிக்காரன் இந்த காக்கி சட்டக்காரன். வேலியே பயிரமையும் அந்த வேதனைய பொறுக்க மாட்டான், வெள்ளாட்டு மேல வாயும் ஒரு வேங்கையாக இருக்க மாட்டான், சாராயம் காய்ச்சும் கூட்டம் இவனை சப்போர்ட்டு கேட்டதுன்னா சத்தியமா குடிச்சிடுவான், சவுக்கால அடிச்சிடுவான், பதுக்கலையும் கடத்தலையும் பஞ்சு பஞ்சா பிச்சு போடுவான். காவலுக்கு கட்டிக்காரன் இந்த காக்கி சட்டக்காரன், தஞ்சாவூர் ஜில்லாக்காரன் அவன் ஆஞ்சா நெஞ்சம் படைச்ச வீரன் வீரன், காவலுக்கு கட்டிக்காரன் இந்த காக்கி சட்டக்காரன். ரொம்ப சந்தோஷம் சார், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு நாளா உங்களோட எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சதுக்கு
நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார். அப்புறமா வந்து உங்களை பார்க்குறேன் சார். நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம் மிஸ்டர் பஞ்சவர்ணம். ரொம்ப தேங்க்ஸ் சார். அட 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 ரிட்டையர்ட் ஆகி ஐயாவுக்கு இந்த வெறப்பும் நடையும் மட்டும் மாறலையே, அப்படி என்னத்தை அளந்து அளந்து நடக்கிறீங்க? வாமன அவதாரம் மாதிரி இந்த உலகத்தையே அளக்கிறேன் சரிதான் போடி. 30 வருஷமா நடந்த நடை இது. அது போட்டும், இப்ப எதுக்காக நீங்களே காசு கொடுத்து மாலை வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கீங்க? காசு கொடுத்து மாலை வாங்கி போட்டு வரேனா? பின்ன திருடிக்கிட்டே வந்துட்டீங்களா? அடிச்சு பல்ல உடைச்சிருவேன் மூஞ்ச பாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என் சேவைய மெச்சி ஐஜி இந்த மாலையும் போட்டு பூச்சண்டையும் கொடுத்து மாலைய இங்க கலட்டாத, வீட்டுல போய் உன் பொண்டாட்டி முன்னால கலட்டுன்னு சொன்னார். அதான் வீடு வந்துருச்சே கலட்டுறது, என்னமோ கழுத்தில் விழுந்த மாலை கலட்ட முடியலன்னு கோவல மாதிரி நிக்கிறீங்க. ஏண்டி என்ன பார்த்தா கோவல மாதிரியா தெரியுது? ஐயே ஆமான்னு ஒத்துக்கிட்டா மாதவிய கேப்பீங்க. நீ ஒருத்தியே போதும். சரி சரி போய் இந்த போலீஸ் டிரெஸ் கழட்டுங்க. அப்பா ஒரு வழியா நம்ம குடும்பத்துல போலீஸ் சகாப்தம் முடிஞ்சது. அது எப்படி முடியும்? நம்ம பாட்டம் பூட்டம் காலத்துல இருந்து போலீஸ்ல தான் உத்தியோகம் பாக்குறோம். நம்ம பையனும் நாட்டுக்கு தான் சேவை செய்யணும். அவன் தான் இந்த போலீஸ் உத்தியோகமே வேண்டான்ட்டு வாத்தியார் வேலைக்கு போயிட்டானே, அவனையே எடுக்கிறீங்க. பேசாம அவன் இஷ்டத்துக்கு விடுங்க. அவன் இஷ்டத்துக்கு பிறந்தான், நம்ம ரெண்டு பேரும் இஷ்டத்துக்கு தான் பிறந்தான். போலீஸ் வேலைக்கு பயந்து பரீட்சைய கூட தப்பு தப்பா எழுதுனா நான் விட்டனா? அவனை இவனை புடிச்சு பாஸ் பண்ண வச்சுட்டல, அவன் போலீஸ் வேலைக்கு தான் போகணும். மாவீரன் அலெக்சாண்டரின் படைகளுக்கு ஈடுகொடுக்க யாராலும் முடியவில்லை. அவனை எதிர்த்து நின்ற மன்னன் போரோஸ் எனப்படும் புருஷோத்தமன் ஒருவனே ஆகும். அவன் அலெக்சாண்டரை பார்த்து என்ன சொன்னான்னு தெரியுமா? அலெக்சாண்டர், உமது ஆர்ப்பாட்டம் என்னிடம் செல்லாது என்று கூறிக்கொண்டே போரில் குதித்தான். குதித்தவன் எப்படி முடங்கினான் தெரியுமா? வேலும் வாளும் உண்டாக்கிய ரத்த கடலில் பயங்கர மூச்சு விட்டுக் கொண்டு மிதந்து செல்லும் வீரர்களின் மண்டையோடுகளை முத்தமிட்டபடி பயணம் நடத்தும். முறிந்த எலும்பு துண்டுகளையும் அருந்த நரம்பு துகள்களையும் கண்டு முகாரி பாடாமல், முதுகு காட்டாமல், முகம் சுழிக்காமல், முன்னேறணி முன்னேறணி என முற சொலித்து எஞ்சிய வீரர்களை நெஞ்சுறங்கொள்ள செய்து எந்த நேரத்தில் எந்த பக்கம் இருந்து ஈட்டி பாயுமோ எதிரியின் கணை பாயுமோ என சாவு முகட்டிலே வினாடிகளை கணக்கு பார்ப்பது வீரனுக்கு அழகில்லை என்ற போர்களத்து அரிச்சுவடி தவறையும் மறந்து விடாமல் மரணம் மாவீரனுக்கு தரப்படும் மலர்ச்சண்டு மங்கையின் இதழை வெடிச்சுவையானது என்ற மனோபலத்தோடு படையை நடத்தி செல்பவனே மான மரவன், மண்ணின் பெருமை காப்பவன் என்ற பாசர காவியத்தை படித்த நான் சாவுக்கு அஞ்ச மாட்டேன் அஞ்ச மாட்டேன் அஞ்சவே மாட்டேன் என்று முழங்கினான். அந்த மன உறுதி, வீரம், துணிவு, தைரியம் நமக்கெல்லாம் வர வேண்டும் அப்பா, நமக்கெல்லாம் வர வேண்டும். நடக்கும்போது பாம்புன்னு சொல்லி பீதியை கலப்ப கூடாது. பாவம் வாத்தியார் பயப்படுறாருல்ல. உட்கார் உட்கார். கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாம அவங்ககிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்களே, இவன் யார் தெரியுமா? வீதாமோ வீதாமோன்னு வெத்து பையன் நினைக்காதீங்க. இவன் வேலம்பட்டி வெட்டருவா வெங்கிட்டுவோட ஒரே வாரிசு. வேலம்பட்டி வெட்டருவா வெங்கிட்டு யார் தெரியுமா? இவன் அப்ப இந்த மாவட்டத்திலேயே பெரிய ரவுடி. இவன் எதேதால தப்பு பண்றானோ அதை அதை வெட்டி போடுவான். இவனை கழுத்தை பிடிச்சி வெளியே அனுப்பிச்சோம், நம்ம ரெண்டு பேரும் இந்த ஸ்கூலை விட்டே வெளியே அனுப்பிச்சிருவான். ஜோக்கரே தாமுக்கண்ணா, இனிமே இப்படி எல்லாம் பண்ண கூடாது. நல்ல பையனா இருக்கணும். அப்பா வரா கேட்டேன்னு சொல்லு. உட்கார். என்ன பாம்பு? இல்ல சார், சும்மா விசாரிச்சிட்டு இருந்தேன். இப்படி எல்லாம் சொல்லி ஹெட் மாஸ்டரையே பயமுறுத்த கூடாது. வர்றேன். ஏயா குறுக்க நீட்டிட்டு நிக்கிற, போயா. வணக்கம் சார். வெல்கம் வெல்கம். உட்காருமா? தேங்க்யூ சார். உன் பேர் என்னம்மா? அறிவுக்கொடி.
அறிவு குடியா? பா! அதான் குடி மாதிரி இருக்கிறேன். உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சது. ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னம்மா நீ இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? லேடிஸுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்ங்கிறது என்னுடைய தலையாய கொள்கை. ரொம்ப கஷ்டமான நேரத்துல எங்க குடும்பத்துக்கு இது ஒரு பெரிய உதவி சார். பொண்ணுங்கள்லாம் கொஞ்சலாம், ஆனா கெஞ்சப்படாது. உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே நான் அவதாரம் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கேன். இந்த ஸ்கூல்ல சம்பளம் கொடுக்கறதுதான் கொஞ்சம் ஏற தாழ இருக்கும். சமயத்துல ரெண்டு மூணு மாசத்துக்கு ஒருக்கா தான் கொடுப்போம். ஒட்டுமொத்தமா வாங்கிக்கிட்டா உனக்கும் நல்லதுதானே. லம்பா ஏதாவது வாங்கிக்கலாம். பரவாயில்ல சார், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுதான் வேணும். பொண்ணுங்க அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா இந்த உலகத்துல எதை வேணாலும் சாதிக்கலாம். அப்ப நீ இன்னைக்கே வேலைக்கு சேர்ந்துடலாம். பலகீனமா ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு டியூட்டிய ஆரம்பிச்சுடு. அந்த மோகினி போட்டு நல்லா உழுக்கிறாடா, கண்டதும் காதல்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை இப்பதான்டா நேர்ல பாக்குறேன். உனக்கு அந்த டீச்சர் மேல அவ்வளவு மயக்கம்னா ஐ லவ் யூ அப்படி நேர்ல சொல்லிட வேண்டியதானே? அவ உன்னை காதலிக்கணும் அவ்வளவுதானே? நாளைக்கே நான் அனுமார வரேன்டா, உனக்காக தூது போறேன்டா. வாடா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காத்துட்டு பாங்க, வா போய் தண்ணி அடிக்கலாம். வா 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 வா, சொமுச்சு சக்குறட்ட நீ. வா 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 வா. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க புடிச்சு தரோம். நீ காலையில யார் மோத்திரப்பா முடிச்சோம்? மோத்த கண்ணாடியில பாத்துக்கு. நினைச்சீங்க காப்பாத்துங்களே. அதுக்காக போய் ஜல்லிக்கட்டு காலை அடக்கி பரிசை வந்து கொடுக்க சொல்றியா? தபர், அதெல்லாம் உன செய்ய சொல்லடா. திருடன்ட்ட போய் சண்டை போட்டு அடிச்சு கிடிச்சு பரிசை புடிங்கிட்டு வர மாதிரி வாங்கிட்டு வாடா. என்னடா என்னென்னமோ சொல்ற. பரா டே, பராடா, போய் ஜமாயிடா. வாங்க அறிவுக்குடி,
என்ன நீங்க மட்டும் இருக்கீங்க? திலீபன் எங்க? என் பர்ஸ். உங்க பர்ஸ் விஷயமா தான் திலீபன் அங்க சமாதான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான். டேய், ஒதுடா படுவா. என்ன இது? சமாதான பேச்சீங்க, சண்டை போடுறீங்க? உங்க பர்ஸ் என்ன சாதாரண விஷயமா? அத திலீபன் அங்க சண்டை போட்டு வாங்கிட்டு இருக்கான். டேய், ஐயோ டேய். ஒதுடா படுவா. டேய், அங்க அடிக்காத. அங்க. நில்லு 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 நில்லு. உள்ள போய் பாத்துறாதீங்க. கதை கந்தல் ஆயிடும். என்ன சொல்றீங்க? என்னங்க? திருடன் கத்தி கத்தி வச்சிருப்பா. ஒரே சீவா சீவிடுவான். நான் நினைச்சிட்டு கேட்டேன். டேய், பாப்பாவோட கண்ணாடி குறாச்சி. ஏ பரிசு குறா டேய். அப்பட பலவா. நீ ப்ளீஸ் நான் போய் பாக்குறேன். வேணாங்க. ஏ திலீபா போடு. போடு. அடி அடி அடி. பர்ச தரம்பியா. டேய், வேணாங்க. ப்ளீஸ் நான் போய் பாத்து சொல்றேன். திலீ போடு. குத்து. குத்து. போடு. சுத்தி கொஞ்சம் கேளுங்க. டேய். அப்பா, இந்த பர்ச வேணா வைக்க. ஆள விடு. அம்மா. படுவாவி பாக்கெட்லாம் கிழிச்சிட்டானே, கால் மூட்டி கை மூட்டிலாம் பேசிட்டானே. என்னாச்சு பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பரிசை வாங்குறேன். இந்தாங்க பணம்லாம் சரியா இருக்கா பாருங்க. என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். இதெல்லாம் கஷ்டமே கிடையாதுங்க. உங்களுக்கு செய்யலாம், வேற யாருக்கு நாங்க செய்ய போறோம். போயிட்டு வாங்க, எல்லாம் சரியா இருக்கா பாத்துக்கோங்க. பை பை, see you. கஷ்டம் இல்லையா? வாடுவா ராஸ்கோல். அறிவு குடி, அறிவு குடி. என்ன சார்? ஏமா, இந்த திலீப் உங்கட்ட ஏதாவது கசமுசா பண்ணானா? ஐயோ, அப்படியே ஒண்ணு இல்லையே. ஏதாவது இருந்தா சொல்லிடுமா, அவனை கூப்பிட்டு கண்டுச்சிடுறேன். இந்த காம்பவுண்ட்ல நான் இருக்கும் போது உனக்கு மத்தவங்களால ஆபத்து வரக்கூடாது. எதுக்கு சொல்றேன்னா, நீ சின்ன பொண்ணு, கவர்ச்சியா கட்டுக்கோப்பா சிட்டுக்குறி மாதிரி இருக்கிற இந்த சின்ன பசங்களை நம்பினா காதல் கிதல கலாட்டா பண்ணிட்டு ஓடி போயிடுவானுவோ. என்ன மாதிரி வயசானவனா அனுபவஸ்தானா இருந்தா ஒரு பொறுப்பு இருக்கும். காதல்ல சின்சியரிட்டி இருந்து பிரயோஜனம் இல்லம்மா, சீனியாரிட்டி தான் முக்கியங்கிறது என்னுடைய தத்துவம். அப்ப நீங்க யாராவது லவ் பண்ணீங்களா சார்? ஒண்ணா ரெண்டா, ஒரு டசம் பொண்ணுங்க சரங்களை ஈ அப்புற மாதிரி அப்பிட்டாங்க. ஐ டோன்ட் வாண்ட் ஆல் ஆஃப் யூ, கெட் அவே. அப்படி இது கலட்டிட்டேன். காதல்ங்கிற தெய்வீக வார்த்தைக்கு உன்னை பார்த்த அப்புறம் தாமா எனக்கு அர்த்தமே புரிய ஆரம்பிச்சிருக்கு. போக போக இன்னும் புரிஞ்சுக்குவீங்க. வரேன் சார். நீங்க வேற நேரங்காலம் தெரியாம கழுத்தறுத்துக்கிட்டு நான் போறதுக்குள்ள அவன் காய்ச்சல் செத்துறோம் போல. ஹனிபி பிராண்டியா? மெக்டோல் கிடைக்கல? ஆமா, இவர் மெக்டோல் தான் குடிப்பாரு. கொஞ்சம் குடிக்கிறியா? ஐயா, இதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா. டேய், இதுவும் நல்லா இருக்கும்டா. இன்னைக்கு வேண்டாம் சார். வேண்டாம் வேண்டாம். டீச்சர் ரா சார், இந்த குடி. டேய், யாருக்கு குடுக்குறே நீ? குடியா, இங்க வைக்க. டேய், நான் படுத்துக்கிறேன், அப்புறம் தரேன். வாமி டீச்சர். இப்ப எப்படி இருக்கு உடம்பு? குளிர் ஜரம் பாருங்க, எப்படி நடுங்கிட்டு இருக்கானு. போய் பாருங்க. ஐயோ, குளிர். எனக்கு எப்படி இருக்கீங்க? உடம்பு சுடலையே, காய்ச்சல் விட்டு போச்சு போல இருக்கு. கால வலிக்குது. என்னாச்சுங்க காலுக்கு? நீங்க மிதமா இருந்தீங்க. வாங்க, என் தோல் மேல கையை போட்டு மிதமா இருந்தீங்க. என்ன கால் சுருக்கிச்சா? மிதுவா மிதுவா வைங்க. வாங்க, மிதுவா இருந்தீங்க. மிதுவா மிதுவா. இதுதான் டாக்டர் கொடுத்த மருந்தா? ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னொரு தடவை சொல்லுங்க.
இன்னொரு தடவை சொல்லுங்க. குட் மார்னிங் சார். இன்னொரு தடவை சொல்லுங்க. குட் மார்னிங் சார். ஒன்ஸ் மோ. குட் மார்னிங் சார். ஏன் சார் பக்கத்துல கிளாஸ் நடக்கிறது தெரியல, ஏன் இப்படி காட்டு குச்சல் போடுறீங்க? ஓஹோ மேடம், குட் மார்னிங் சொன்னா பதிலுக்கு எல்லாரும் சொல்ல மாட்டேங்கறாங்க, அதனால பாய்ஸ்க்கு இப்பவே எப்படி சொல்றது அப்படி நான் ட்ரெய்னிங் கொடுத்துட்டு இருக்கேன். சொல்லுங்க பாய்ஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. லெட்டர் வந்திருக்கு. ஆ என்னங்க என்ன அது? வெறும் 50 200 காணா? போன இடத்துல ஏதாவது செட்டப் பண்ணிட்டானா? சும்மா இருங்க, அதெல்லாம் என்னன்னே அவனுக்கு தெரியாது. ஆ என்னயா தலைய சொறியற? என் மக அனுப்பிச்ச 50க்கு நான் சொறியணும், என்னமோ நீ சொறியற. வா டா, அந்த தபால என்ன எழுதி இருக்கு இப்படி கூட பாப்பா. 200 ரூபாய்க்கு ஏதாவது நியாயமான செலவு இருந்திருக்கும், அத தான் எழுதி இருப்பான். உன் பையனை நீ விட்டு கொடுப்பியா முட்டு கொடுப்ப? ஆ பொண்ணு தாயி, என்ன நம்ம பையன் லெட்டர் இல்ல பின்ன மேல இருந்து வந்திருக்கு. முன்னாடி மேல பாக்குற, மேல இருந்து பொத்துக்கிட்டா விழுவோம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தா? மறுபடியும் உங்களை வேலையில சேர சொல்லிருக்காங்களா? என்னயா இதோ பாக்குறேனே. என்ன இல்ல, நம்ம பையனை போலீஸ் ட்ரெய்னிங் காலேஜ்ல வந்து சேரும்படி ஆர்டர் வந்திருக்கு. அப்பா உங்க பிரார்த்தனை வீண் போகலங்க. முதல்ல அவனை பார்த்து போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு தான் மறு வேலை. டீச்சர் டீச்சர் புடிச்சிட்டோம். டீச்சர் உங்களை எங்கெல்லாம் துரத்திட்டு வரேன். என்ன விஷயம் டீச்சர்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். கேளுங்க. நான் இத கிட்டுகிட்ட கேட்டேன், அவன் தான் உங்ககிட்டே கேட்டுக்கன்னு சொன்னான். கேக்கலாம்ல? கேக்கலாம், நானும் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். அப்ப நீங்க முதல்ல கேளுங்க. நீங்க முதல்ல கேளுங்க. வருஷத்துல குறைவா சாப்பிட மாசம் எதுன்னு ஒரு பையன் கிளாஸ்ல கேட்டான், ஆடிட்டு பதில் சொல்ல தெரியாம. அவ்வளவுதானா? என்ன அவ்வளவுதானே? எவ்வளவு பெரிய கேள்வி தெரியுமா அது? இல்ல நீங்க வேற ஏதோ கேட்க போறீங்கன்னு நினைச்சேன். ஏங்க உங்களுக்கு பதில் தெரியலையா? வருஷத்துல குறைவா சாப்பிடுற மாசம் பிப்ரவரி மாசம். பிப்ரவரி 28 நாள். ஆமா டீச்சர், நீங்க என்னமோ கேட்க போறேன்னு சொன்னீங்களே. வேண்டாம், அது உங்களுக்கு புரியாது. ஆ வாட் an இன்சல்ட். 4ஆம் கிளாஸ் பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறேன், கொஞ்சம் கேளுங்க, அறிவை யூஸ் பண்ணி பார்க்கறேன். அது வந்து நோ ப்ராப்ளம். வாட் தி மேட்டர்? டெல் டெல் மிஸ்ஸி. சொல்லுங்க டீச்சர். வெக்கம். வாட் வெக்கம்? இல்ல இந்த மாதிரி தனியான ஒரு இடத்துல நான் உங்ககிட்ட வந்து திடீர்னு ஐ லவ் யூ னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? டீச்சர் 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 ஐ லவ் யூ டு. நான் உங்களை காதலிக்கிறேன். ஹோட்டல் முதலாளி யாரு? அது உட்கார்ந்துருக்காருங்க. அச்சரப்பாக்கம் அருகில் ரூபாய் 18,000 மனைவிகள் விற்கப்படும். 18,000 மனைவிகள் விற்கப்படுமா? நல்லா படியா மனைன்னு போட்டிருப்பான். கரெக்ட். அது கடகட்டியா திலீபன் இருக்கானா? யாரு அந்த தருதல பையன் அவனுக்கு தெரியல. ஆமா இந்த மடப்பையன் மகன் லாட்சில தான் தங்கி இருக்கான்னு சொன்னாங்க. ஓ யார பார்த்து மடப்பையங்கிற? நீ மாத்திர தருதல பையன் மகன் சொல்லாமா? திலீபோட அப்பாவா நீங்க? பின்ன என்ன அம்மாவா? சேலையா கட்டு வந்திருக்கேன். எனக்கு வேணும், எனக்கு வேணும். உன் பையன் 3 வாடகை தரல, நீ என்ன மடப்பையங்கிற? என் புத்திய செருப்பால அடிச்சுக்கணையா? அதுக்குதான் பூட்ஸே கொண்டாந்து இருக்கேன் பாரு. போலீஸ் ஷூ மாதிரி இருக்கு. மாதிரி என்னயா?
அதே தான் நான் போலீஸ் தான் நீங்க போலீஸா உட்காருங்க தம்பி ஒரு காப்பி குண்டா போலீஸ் என்ன உண்ண அத இத கொடுத்து எங்க பேரை கெடுத்துருவீங்களே இனிமே பையன் வாடகையே கொடுக்க வேணாங்க அதுக்காக தான் நான் வந்ததேன் இதா இதுல 500 ரூபாய் இருக்குது உன் வாடகை எல்லாம் எடுத்துக்க சரி ஒரு முக்கியமான விஷயம் என்னங்க இனிமே என் பையனுக்கு இந்த லாட்ஜ்ல தங்க இடம் கொடுக்க கூடாது அப்படி கொடுத்த இந்த லாட்ஜே இங்க இருக்காது அது போட்டா இப்போ எங்க பையன் எங்க இருக்கான் ஏதோ ஸ்கூல் டிராமாவா நேஷனல் ஆடிட்டோரியத்துல இவர்தான் ஹீரோ போய் இருக்கார் என்ன டிராமா அந்தோணி கிளிய பிடிக்கறான் அந்தோணி கிளிய பிடிக்கறானா படி எகிப்த் அரசு கிளியோவுக்கு ஆண்டனி வரையும் மடல் சீசரை கொன்ற விரோதிகளை அழித்த போரில் எகிப்தின் உதவி போதுமானதாக இல்லை அதற்கான காரணத்தை நேரில் விளக்க முடியுமா அல்லது கடிதம் மூலமாகவா அன்பன் ஆண்டனி எகிப்தின் உதவி போதுமானதாக இல்லையா இது ஆண்டனிக்கு கிடைத்த தவறான தகவல் வீரனே இதை விளக்கிட நான் நேரில் வருவதாக சொல் கடிதத்தை பார்த்தாயா அதில் அரசியல் விஷயம் மட்டுமல்ல ஆண்டனியின் அந்தரங்கமும் தெரிகிறது நேரில் விளக்க முடியுமா இதற்கென்ன பொருள் அன்பன் ஆண்டனி ஏண்டே சீசர் சிங்கம் என்றால் ஆண்டனி இளம் புலி அல்லவா ஆண்டனியை சந்திக்க நமது பயணம் தயாராகட்டும் நைல் நதியின் ராணிக்கு சிரமம் கொடுத்து விட்டேனா பயண களைப்பு அதிகம் இருக்குமே கையோடு கை இணைந்தவுடன் களைப்பெல்லாம் பறந்து விட்டது வாழ்விடிக்கும் கை வாகான உடல் பிடிக்க தயங்குமா என்ன முரட்டு கரம் என்பதை சொன்னேன் மலர்கொடி மரத்தில் படர்வதுதானே இயற்கை இந்த சீதல பூமாலையின் மீது நான் வண்டாக மொய்ப்பதற்காகவே சீசர் மாண்டு விட்டார் போலும் இன்பமான இந்த நேரத்தில் துன்ப நினைவுகள் எதற்காக கிளியோபாட்ரா
உயர்த்திவிட்டாராம் ஆக்டேவியஸ் ஆக்டேவியஸ் அவனால் என்ன முடியும் என்னை அசைக்க முடியாது அப்படி நம்பி ஏமாந்து விட கூடாது ஏமாற மாட்டேன் பேரடை கிளியோபட்ரா என் உள்ளத்தில் குழுவிட்டிருக்கும் பொழுது ஒரு முனையில் எதிரிகளை பந்தாடும் வீரம் எனக்கு தானாகவே என் வாழ் முனைக்கு உன் விழிமுனையில் கூரேற்றிக்கும் படைபல வென்றிடவும் தடைபல கணக்கும் உன் இடையசைவு ஒன்று போதாதா எனக்கு புதிய வேகமணி புள்ளிமானே புள்ளு மத வேட்கை கணையால் நீ அள்ளி அள்ளி கொடுத்த போகக் களத்து இன்பம் போர்க்களத்தில் ஜெயகுடி நாட்டவும் ஜெயபெருகையை முழங்கவும் எனக்கு துணை நிற்கும் ஆக்டேவியஸ் ஒருவன் அல்ல அவனை போல் ஆயிரம் பேர் ஆட்பெரும் படையுடன் வரட்டும் சேனை தடையாக்கி செங்குருதி நீர்தேக்கி ஆணை மிதித்த அருஞ்சேற்றில் அவர்களும் தலைகளை எல்லாம் நட்டு காட்டுகிறேன் கிளியோபாட்ரா இந்த போரில் நான் வெற்றி பெறாவிட்டால் நான் சீசரின் நண்பன் அல்ல ரோமாபுரியின் பிரஜை அல்ல என் கையில் இருப்பது வாள் அல்ல என் உடலில் ஓடுவது சூடுதனியாத ரத்தம் அல்ல எகிப்து நாட்டு அழகு தேவதை என் இதய ராணி கிளியோபாட்ராவுடன் மஞ்சத்தில் கொஞ்சி கிடக்கிறான் மயக்கத்தில் இருப்பவனை போரில் மடக்கி விடலாம் என திட்டம் தீட்டி செயல்படும் தீவர்களுக்கு இப்போதை அளிக்கிறேன் அவர்களை தீர்த்து கட்டும் தீர்ப்பு இனி நான் இருக்கும் திசை நோக்கி அவர்கள் திரும்பி பார்க்காத தீர்ப்பு போட்டு ஓடாத என்னால ஓட முடியல நான்
பாவி என்ன சவரேரி கூச்சிட்டு இருக்கா எலே என்ன போயிட்டா எலே போலீஸ்காரங்கிட்டே உன் வேலையை காட்டுறியா வேற யாரா இருந்தாலும் படவா புடிச்சிருவேன் என் புள்ளையாச்சேன்னு பாக்குறேன் வீட்டுக்கு வந்தான் ஆகணும் வாடா உன்னை கவனிச்சுக்கிறேன் இன்பமே அன்பு கிளியே இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஆண்டனி கிளியோபெட்ரா மடியில சாகணும் இப்ப நான் உன் மடியில விழுந்து சாகலான் இருக்கேன் ஏங்க இப்படி சொல்றீங்க பின்ன என்ன ரோமாபுரி மலை எதிரிங்க படை எடுத்த மாதிரி எங்க அப்பா நாடகத்துல ஏ மேல படை எடுத்துட்டாரு என்ன சேஸ் ஓடோ ஓட்டம் நாய் கடிக்காத குறை உங்க அப்பா ஏன் உங்களை துரத்துனோ இத பாரு தெரியாத மாதிரி கேட்காத நான் வாதியார் வேலையை விட்டுட்டு போலீஸ் தொழில சேரணுமா போலீஸ் வேலை நல்ல வேலை தானே போலீஸ் வேலை நல்ல வேலை அது எங்களுக்கு தெரியாது போலீஸ் வேலை நல்ல வேலையா நான் போக மாட்டேன் போக மாட்டேன் போக மாட்டேன் போயே ஆகணும் போலீஸ் வேலைக்கு இந்த பாரியா இப்ப உடனடியா செய்ய வேண்டியது திலீபனை ஸ்கூலை விட்டு அனுப்பணும் அவ்வளவுதானே இதை விட பர்சனலா எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும் அனுப்பிச்சிடுறேன் உண்மையாவா நீட்டுங்க அடிச்சு சொல்றேன் சத்தியமா அனுப்பிச்சிடுறேன் என்ன ஏன் சார் தூக்கணும் நான் யார மர்டர் பண்ண எனக்கு ஏன் இந்த தண்டனை பெத்தவங்களை கேட்காம பண்ற காதல் எப்போதுமே டேஞ்சர்னு நீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனா நீங்களே அனார்கலி சலீம் அம்பிகாபதி அமராவதி ரோமியோ ஜூலியட் ஆயிட்டீங்கன்னா ஸ்டூடண்ட்ஸ் எப்படி உருப்பிடுவானுவா என்னதான் சார் முடிவு முடிவு வார்த்தையில இல்ல திலீபன் எழுத்திலே இருக்கு யூ ஆர் டிஸ்மிஸ் சார் சார் எனக்கு ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு ஆசை ஆசைப்பட்டத சீக்கிரமா கேட்டுடு அப்புறம் நாள் இல்ல நமக்கு இந்த புளு பிலிம் புளு பிலிம்னு பேசிக்கிறாங்களே அப்படின்னா என்னங்க என்னது இதெல்லாம் உனக்கு எதுக்கு அட சொல்லுங்க நீல கலர்ல எடுக்கிற படம்டி சீ இவ்வளவுதானா வேற எவ்வளவு அதையே மறைஞ்சு மறைஞ்சு பாக்குறாங்க அது வீட்டுல பாக்க முடியாதவனுங்க வெளியில பாக்குறானுங்க வேலை ஏத்தவனுங்க சரி சரி இந்தாங்க குடிங்க என்ன அது புளூ பில்ப பத்தி எல்லாம் கேட்டுட்டு கையில குடுக்கற வாயில குடு ஆசை சார் ஆசைய ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னடி ரிட்டையர்டு வேலையில தான் ரிட்டையர்டு நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன ரிட்டையர்டு நீ பாரதிதாச எழுதின முதியோர் காதல் படிச்சிருக்கியா எல்லாம் படிச்சிருக்கேன் செய்கையில காணமே சரி சரி ஆனுங்க மெதுவா யார் முதியோர் காதலுக்கு இடைஞ்சல் ஐயையோ வையி வையி வச்சிட்டு போ ஆனுங்க மொத்தமா வச்சிட்டியே மூச்சு தடதுடி திலீப்பே வாய திலீபனா என்னங்க இந்த இருட்டுல வந்திருக்கே தனியா வந்த எதையாவது பார்த்து பயந்துட்டியா சின்ன பப்பா அவன் ஏண்டி அதான் இருட்டாச்சே அதுலதான் ஒண்ணும் தெரியாது அப்புறம் எதை பாப்பா எப்படி பயப்படுவான் நீயே கெடுத்துருவ போட்டுருக்க மகனை ஓ மகன் ஓ மகன் நம்ம மகன் சொல்லுங்க நம்புறேன்டி ஆனா என் வீரத்துக்கும் உன் தீரத்துக்கும் இப்படி ஒரு கோழ பிள்ளையா அங்கதான் சந்தேகப்படுறேன் அப்பா ரொம்பதான் என்ன கிண்டல் பண்றீங்க மனுஷனோட வேதனை புரியாம பேசுறீங்களே என்னடி கண்டு வேதனை இன்னைக்கு என்ன வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க டிஸ்மிஸா போச்சா போச்சா பொண்ணு தாயி பாத்தியார் வேலை போச்சுன்னா பிள்ளையாருக்கு 100 தேங்காய் உடைக்கிறதா நான் வேண்டி இருக்கேன் யார கேட்டு வேண்டீங்க தேங்காய் விக்கிற வேலையில 100 தேங்காய் உடைக்கிறேன்ட்டு சாஸ்திரத்துக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அதை நீங்களே பொறுக்கிட்டு வந்துருங்க அம்மா வேலை போச்சுங்கற உங்க ரெண்டு பேருக்கு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு ஆமாடா பெரிய கலெக்டர் வேலை போறப்பட்டு பா தலைய முளையிட்டு போலீஸ் வேலையில போய் சேரு போ ஏவா 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 உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் எனக்கு அந்த போலீஸ் வேலை வேண்டாம்ப்பா உனக்கு போய் திலீபேன்னு பேர் வச்சனே என் பேரை வேணா மாத்துங்க எனக்கு அந்த உத்தியோகம் மாத்திரம் வேண்டாம் ஏமா சொல்லுமா சொல்லு என்னங்க பாவங்க புள்ள அவனுக்கு இந்த லத்தி சார்ஜ் கண்ணீர் போக துப்பாக்கி சுடுனா ஒரே பயம் அவனை ஏங்க விட்டுடுங்களே எல்லாம் ஒரு தாயா அவன் முதுகிலே காயம்பட்டான் என்று தெரிந்தவுடன் அவனுக்கு பால் கொடுத்த தனத்தையே அறுத்து எரிந்து விடுவேன் என்று
போர்க்களத்துக்கு புறப்பட்டு போனாலே அந்த புறநானூற்று தாய், அந்த பரம்பரையில் வந்தவளா நீ? நீ எல்லாம் ஒரு மாதாவா? இல்லை சோதா, இந்த சோதா கூட்டத்தில் நான் வாழ விரும்பவில்லை. எங்க பாருங்க, சாக போகிறேன். ஐயோ, யாரும் என்னை தடுக்க முடியாது. முடியாது, காப்பாத்துப்பா. என் மங்களை காப்பாத்துப்பா. அப்பா, அப்பா என்ன பண்ண போறீங்க? தூக்கில் தொங்க போகிறேன். வேண்டாப்பா, முடியாது, தொங்குவேன். அப்பா, நான் போலீஸ் உத்தியத்துல சேர்ந்துடுறப்பா. உன்னை நம்ப மாட்டேன். ஐயோ, நான் சத்தியமா சொல்ற காலை தொட்டு கூப்பிடுறேன், அதை கொடுங்க. இங்க சத்தியம் தவற கூடாது. அப்பா, என் மங்களத்தை காப்பாத்திட்டு பண்ணி மகராசனா இருக்கணும். பேது மகாராஜன்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஐஜியாவேன்னு ஆசீர்வாதம் பண்ண. சரி, அப்படியே ஆகட்டும். நீங்க போங்க, நீங்க போங்க. தம்பி கேக்கும் வயசான காலத்துல கோபம் எல்லாம் படா. நீங்க போங்க. போலீஸ் நான் இந்திய அரசியல் சட்டத்தின் காவலன் என்ற முறையில் நீதியின் முன் அனைவரையும் சமமாக கருதுவேன் என்றும் உறுதி கூறுகிறேன். God, halt! What is wrong with you, young man? பயிற்சி இல்ல, இன்னும் நல்ல கவனம் செலுத்தணும். Then double up! One, two, three, four, five, six, seven, eight. Parade, by the left, quick, march. Halt. About ten. Parade by the left, march. About ten. Forward, march. Halt. Get up, Dilipan. Rifle up and double up for 20 rounds. I said rifle up, double up, double up. Squad, stand at ease. Attention. Stand at ease. Attention. Stand at ease. Attention. போலீஸ்காரன் எப்பவும் அலர்ட்டா இருக்கணும், தெரிஞ்சுதா? Come on. நீங்க எவ்வளவு அலர்ட்டா இருக்கீங்க நான் பார்த்தேன். இதுக்குதான் இந்த போலீஸ் உத்தியோகம் வேண்டான்னு சொன்னது. மீசக்காரரு அவரே அலர்ட்டா இல்ல, அலர்ட்னஸ் டெஸ்ட் பண்றாரா? அச்சாச்சே, வர வர போலீஸுக்கும் கைதிக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடுச்சுப்பா. ஜோஜோ, ஜெயில இருந்தாவது மூணு வேளை ஓசி சாப்பாடு கிடைக்கும், இங்க வந்து சிரமப்பட வேண்டியதா இருக்கு. புது போச்சுடா. தோண்டிட்டியா மேன்? இதோ
இந்த சிகரெட்ட மண்ணை தள்ளி போதச்சிடு ஓகே ஓகே ஐயோ மீச என்கிட்ட பாட்டல நீ ஒளிஞ்ச நீ இன்னைக்கு அழிஞ்ச நீ இன்னைக்கு ஓகே 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 இனிமே எனக்கு யாரு தண்டனை கொடுப்பா ஓகே 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 உங்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்கள் காவல்துறை என்பது நம் கண் போன்ற சமுதாயத்தை இமை போல காக்கும் ஒரு இலாக்கா சில சமயம் அந்த இமைகளே ஈட்டிகளாக மாறி கண்ணை குத்தும் காரியங்கள் நடைபெற விட்டுவிடக் கூடாது நேர்மையான முறையில் சட்டம் ஒழுங்கு அமைதியை நிலைநிறுத்திட வேண்டும் நீங்களும் நானும் போட்டிருப்பது வெறும் காக்கி சட்டை அல்ல நியாயத்தை நீதியை வாய்மையை தூய்மையை ஏழை எளியோரை எந்த நிலையிலும் காப்பாற்றும் சட்டை இந்த சட்டையின் உயர்வை உணர்ந்து பணியாற்றுங்கள் என்று உளமார வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம் இப்பொழுது பயிற்சியில் முதலாவதாக இரண்டாவதாக மூன்றாவதாக தேறியவர்களுக்கு பரிசுகளும் மற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்படும் மிஸ்டர் வேணுகோபால் மிஸ்டர் நாராயணன் இப்பொழுது சான்றிதழ்கள் மிஸ்டர் திலீபன் பெஸ்ட் பிளாக் மிஸ்டர் திலீபன் சார் நம்ம ட்ரைனிங் கிளாஸ்லயே நீதான் பிலோ ஆவரேஜ் ஏனாவே பிலோ ஆவரேஜ் தானே சார் பேச்சுல ஸ்மார்ட்டா இருக்கு அதே மாதிரி டியூட்டிலயும் ஸ்மார்ட்டா இருக்கணும் எஸ் சார் ஆல் தி பெஸ்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஆனதானே இந்த மீசக்காரர் என் பெண்ட நிமித்தி தான்ப்பா அட ஏப்பா வீணா புலம்பிட்டு இருக்கற அதான் இன்னியோட ட்ரைனிங் முடியுது இல்ல அப்புறம் என்ன ஆமா ஊருக்கு போய் என்ன பண்ண போற ஊருக்கா முதல்ல நான் வேலை செஞ்ச ஸ்கூலுக்கு போய் அங்க அந்த வாத்தியாரங்களோட கிட்டு வரண்டா புத்தா கொல செஞ்சவனல்ல காவல் நிலையம் போக வேணும் நான் என்ன குற்றம் செஞ்சேனடா எந்த வாழ்க்கை காவல் இல்லை நான் கைதி இல்லை ஆனா இன்னொருத்தன் காவல் இல்லை இது பொய்யும் இல்லை ஏனோ உலகமும் புரியவில்லை புத்தா கொல செஞ்சவனல்ல காவல் நிலையம் போக வேணும் நான் என்ன குற்றம் செஞ்சேனடா எந்த வாழ்க்கை காவலிலே மனசு புண்ணாகி போன கதை என்னன்னு சொல்றேனடா பொன்னான எம் மனசு புண்ணாகி போன கதை என்னன்னு சொல்றேனடா வானில் ஏறத்தா ஆசைப்பட்டேன் கூண்டில் மீனாத்தா மாட்டிக்கிட்டேன் காதல் செய்யத்தா ஆசை கொண்டேன் காவல் காத்துத்தா நான் வந்தேன் கரும்பான வாழ்க்கை கசப்பாகி போச்சே சுமையான வேலையும் சோதிக்குதே மனசில் உள்ள சுமையும் கொஞ்சமா அத மறந்திருக்க வழியும் என்னடா பாடமெல்லாம் நான் சொல்லி தந்தேனே இப்பத்தான்
படிக்கிறேன் சொல்லாத பாடமெல்லாம் நான் சொல்லி தந்தேனே இப்பத்தான் நான் படிக்கிறேன் வாழ்க்கை பாடத்தை விட்டு புட்டு எட்டு பாடத்தை சொல்லி தந்தேன் எட்டு துறக்காயும் கறிக்காகுமா எட்டு புரிஞ்சாலும் உரைக்காதம்மா என்றைக்கும் துன்போரிக்காது எங்கே இன்பமும் வந்து போகுமடா இருக்கும் வரை உல்லாசமா நாம இருப்பதிலே தயக்க என்னடா என்னங்க நம்ம பையன் எந்த பஸ்ல வர்றேன்னு சொன்னான் 6 மணி பஸ்ல தாங்க வரேன்னு சொல்லிருக்கான் ஒரு நாளைக்கு எத்தனை 6 மணி வருது இவனோட பெரிய அவஸ்தை நீங்க தான் இப்ப அவஸ்தைப்படுறீங்க பேசாம இருங்க இல்ல இல்ல மாலை வாடிடுமே அதெல்லாம் ஒண்ணு வாடாது இந்தயா நான் சொல்றது எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்க பஸ் வந்த உடனே என் பையன் தான் முதல்ல இறங்குவான் உடனே ஊதிடணும் இந்த பஸ் வந்துருச்சு பஸ் வந்துருச்சு ரெடியா இருங்க ரெடியா இருங்க ரெடியா இருங்க பஸ் வருதுயா ஒரு வயசான கிழவ வர்றா இவனுக்கு போய் ஊதுறீங்கள இவனா என் மவன் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா பொம்பளை வர்றா ஊதுறீங்கள என் பையன் என்ன புடவை கட்டிட்டு வருவான்னு சொன்னா தப்பெல்லாம் பண்ணாதீங்க ஒழுங்கா ஊதுங்க புள்ள வந்துட்டான் வந்துட்டான் வாசுங்க 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 என்ன பையன் உள்ள ஓடுறா உள்ள பயந்துட்டாங்க பயப்பட முடியாது ஏன் வாசிக்கிறீங்க நல்லா வாசிக்க வாசிக்க என்னது தம்பி வாயா உனக்கு தான் எனக்கா ஆமா உனக்கு தான் பேங்க் வாத்தியம் எல்லாம் வா அம்மன் கோவில்ல போய் இந்த ஆர்டர் வச்சு கும்பிட்டு நான் முடிஞ்சு வச்சிருக்கிற காசையும் உண்டியல்ல போட்டு வந்திருப்பா சரி சப் இன்ஸ்பெக்டர் தான் முதல் படி அடுத்தபடி இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி எஸ்பி மத்தபடி எத்தனையோ படி நான் சொல்றபடி செய் மேற்படி மாத்திரம் எதுவும் வேண்டாம் ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட்ட பத்தி எனக்கு அத்துப்படி என்ன சாயிரம் இப்படி கண்டபடி பேசி அவளை கொளறுபடி பண்ணாதீங்க சும்மா ரெடி சோன் பப்படி இவர் பெரிய மூக்குப்படி நீ போயிட்டு வா கண்ணே திருச்சிக்கிட்டே போய்யா என்ன போலீஸுக்காரனா ஒரு கம்பீரமா போகாம பலியாடு மாதிரி போறானே ஆர்டர்ல இருக்கிற பழி கொடுத்தான் பட்டிங்கிற பேரை மாத்தி வேற ஏதாவது ஊர் பேர் வரும்படியா செய்யுமா வாடகிட்டு நீ எங்கடா இந்த பக்கம் வீட்டுக்கு போயிருந்தா அப்பா சொன்னாரு நீ இங்க வந்திருக்கேன்னு அதான் உன்னை பார்த்து போலான்னு வந்தேன் சரி அப்படி உட்காரு நானும் ஸ்கூலுக்கு போயிருந்தேன் நீ மேல இல்லையா ஆமாண்டா எனக்கும் அந்த ஹெட் மாஸ்டருக்கும் ஒத்து வரல சார் தான் போயா நீயும் ஆச்சுவோம் வேலையாச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் எனக்கு அந்த போஸ்டிங் ஆர்டர் வந்திருக்கடா
தெரியும்டா அப்பா சொன்னாங்க பலிகூட தான் பட்டியாமே ஆமாடா பாவம்டா நீ அது ரொம்ப மோசமான ஊருன்னு சொல்வாங்க பாத்து நடந்துக்க டேய் என்னடா மத்தவங்க மாதிரி நீ என்ன பயமுறுத்துற டேய் 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 கிட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா ஏன்டா நான் எதுக்கு இருக்கேன் நினைச்ச சரிக்கவா வந்த தொழில பண்ற டேய் சரி அப்பா கிட்ட சொல்லி அவரோட செல்வாக்கு யூஸ் பண்ணி எப்படியாவது எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்படியா ட்ரான்ஸ்ஃபரா நல்ல கதைடா இன்ன டூட்டிலே ஜாயின் பண்ணல அதுக்குள்ள ஒரு ட்ரான்ஸ்ஃபரா அது இல்லங்க அந்த ஊர்ல இதுவரைக்கும் எந்த சப் இன்ஸ்பெக்டரும் சேர்ந்தாப்ல ஒரு மாசம் கூட டியூட்டி பார்த்தது இல்லையாம் அவ்வளவு மோசமான ஊரா அது அட பாவிங்களா அந்த ஊர்ல தான் நம்ம தொழில காட்டணும் அப்பதான் நமக்கு உத்தியோக ஒசரும் பேரும் புகழும் கிடைக்கும் நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா திலீபன் பேர் ரிப்பேர் ஆயிடும்னு பயப்படுறானே ரிப்பேர் ஆகும்படியா நடந்துக்க கூடாதுப்பா இந்த பாரு அவங்கிட்ட போய் நான் சொன்னதா சொல்லிடு மொத மொத போஸ்டிங் ஆர்டர் வந்திருக்கு அதை மாத்தவே முடியாது பலி கொடுத்தான் பட்டிக்கு அவன் போயே ஆகணும் அச்சோ ஏய் திலீபா என்னடா சொல்ற நீ வேலையில ஜாயின் பண்றதுக்குள்ள உன் ஹார்ட் நின்னு போய்டும் போல இருக்கடா பலி கொடுத்தான் பட்டி ஏய் இப்பவே நின்னு போய்டும் போல இருக்கு ஏய் ஒரு நல்ல ஐடியா சொல்ற கேக்குறியா என்ன புதுசா சொல்லி கிளிக்க போற நீ ஏய் வேலையில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி சிக் லீவ் கேட்டு லீவ் போட்றா ஒரு ஐடியாடா லீவ் முடிஞ்சதும் பழி குடுதான் பட்டி மறுபடியும் போடுமே டேய் நீ உன் லீவ் முடியறதுக்குள்ள அந்த ஊர் எப்படி அந்த மக்கள் எப்படி தெரிஞ்சுகிட்டு அதுக்கேத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கடா ஏன்டா அந்த ஊர்ல எல்லாரும் பெரிய வில்லனா இருப்பானுங்களோ இத பாறா ஆத்துக்குள்ள இறங்கனதனடா தெரியும் முதல்ல இருக்கா மீன் இருக்கான்னு யாரா இவன் முதல்ல இருந்தா இங்க பாரு அங்க சிவான் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அவனுக்கு நான் லெட்டர் தரேன் நீ அவனோட போய் தங்கிக்க அவங்கிட்ட என்ன சொல்றது போலீஸ் வேலைக்கு நான் வந்திருக்கேன்னு பழி கொடுத்தான் பட்டிடா போலீஸ்னு சொன்னா ஒரே குத்து கல்வெட்டு ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கேன்னு ஒரு பொய் சொல்லண்டா சரிதான் ஐயோ பழி கொடுத்தான் பட்டி வணக்கம் வணக்கம் நன்றி நன்றி ஆரம்பிங்க சுதந்திர தினமான இன்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால கொடியேத்துறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஆனா நாட்டுல போலீஸ் ஸ்டேஷனே இருக்க கூடாதுங்கிறதா என் கொள்கை என்னங்க ஆரம்பத்துல ஏன் பொழப்புல கைய வைக்கிறீங்க இத நான் எதுக்கு சொல்றேன்னா குற்றவாளிகள் இருந்தா தானே போலீஸ் ஸ்டேஷன் தேவை நாட்டுல குற்றவாளிகளை இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு அப்படிப்பட்ட ஒரு லட்சிய கிராமமா நம்முடைய ஊர் அமையணுன்றதா என்னோட என்ன தத்துவம் என்ன தத்துவம் தம்பி தேசிய கொடியை பார்த்து துப்பலாமா நான் கொடியை பார்த்து துப்பல உன்னை பார்த்து தான் துப்புனேன் டேய் நிறுத்துங்கடா எந்த ஊர் அந்த நாய் கொளத்தூர்காரங்க பேர் பன்னீர் வெறும் பன்னீர் இல்லடா பங்கஜதோட அண்ணன் பன்னீர் என்ன பாக்குற உன் பண்ணையில வேலை பார்த்துக்கிட்டு கல்யாணத்துக்கு தயாரா இருந்த போது உன்னால மானம் பங்கப்படுத்தப்பட்டு கிணத்துல பணமாக இருந்தாலே அந்த பங்கஜன்டா நான் உயிரோட இருக்க வரைக்கும் அவனை சும்மா விட மாட்டேன்டா உயிரோட இருந்தா தானேப்பா டேய் பன்னீர் இருக்க வேண்டிய இடம் தண்ணீர்டா ஐயோ அம்மா செத்து கிடக்குறான் ஓழைங்க மாதிரி பாத்துக்கிட்டு யாராவது இறங்கி தூக்கிக்க வேணா என்னாச்சு ஏங்க கூட்டம் அட பாவி நம்ம பன்னீர் பைய என்னாச்சு இவனுக்கு ஏன் இப்படி திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிட்டான் இந்த உடம்புல காயம் இருக்கு இது தற்கொலை இல்ல கொலை இந்த பாடி உடனே போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துட்டு போனும் ஐயா அதெல்லாம் எதுக்குப்பா உடம்ப தறுத்து நாசம் பண்ணாது உடம்ப ஒரு சேதம் இல்லாம தகனம் பண்ணாதான் ஆத்மா சாந்தி அடை சிவா நான் சொல்றத கேளு என் செலவுல பெரிய ரதம் கட்டி உடத்தை சுடுகாட்டுக்கு ஊர்வலமா எடுத்துட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்றேன் அதெல்லாம் தேவையில்லை
பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பணும். ஊருக்கெல்லாம் உண்மை தெரிஞ்சாகணும். ஆமா உண்மை தெரிஞ்சாகணும். அப்படியா? சிவா விருப்பத்தை நம்ம எங்க எடுக்கணும்? சந்தேகம்னு வந்துட்டா அதை தெளிவுபடுத்திக்கிறது தான் நல்லது. ஓ இஷ்டப்படி என்ன வேணாலும் என்ன விட்டுட்டு போயிட்டு காலையில நல்லா திறந்தாருங்க. அப்புறம் ரெண்டு பேர் வந்து இவரு கூட்டிட்டு போனாருங்க. இப்ப போன மாமா என்ன விட்டுட்டு போயிட்டு. அப்ப சந்தேகமே இல்ல, இது கொலைதான். நம்ம எல்லாரும் சேர்ந்ததுக்கு நியாயம் கேட்போம். வாங்க இந்த சவத்தை தூக்கிட்டு ஊரெல்லாம் போவோம். வாங்க. இதான்ப்பா பள்ளி கொடுத்தான் பாட்டி, இறங்கு. ரொம்ப நன்றி பிரதர். சாமி பழி கொடுத்தான் பட்டிக்கு அனுப்பிச்சிட்ட. எந்த வம்பு தும்புக்கும் போகாம அப்பா பேரை நான் காப்பாத்தணும்ப்பா. அதுக்கு நீ தான் அருள் புரியணும். இங்க பாரியா, கடவுளே இல்ல. ஏய் யாங்க பட்டை எல்லாம் போடுறீங்க, கடவுள் எல்லாம் சொல்றீங்க? ஏங்க உங்கள மாதிரி பக்தன் தாங்க நானும். கோயில சாமி இருந்தாலும் கும்பிடுறதுக்கு அதான் சாமி சிலையை திருடிட்டு போயிட்டாங்களாங்க. ஐயோ யாரு? யாருக்கு தெரியும்? அந்த கடவுளுக்கு தான் தெரியும். எஸ் எஸ் ஏட்டையா ஸ்பீக்கிங். அந்த சிவா பைய மறுபடியும் அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணா? தாயா அண்ணீர்னு ஒரு அநாத பைய குளத்துல வந்து செத்துட்டால. புரியலையா? புரியலையா? எல்லாம் நாம தானே. அவன் சாவ சந்தேகப்பட்டு அந்த பொணத்தை தூக்கிட்டு ஊர்வலமா வந்துட்டு இருக்காங்கய்யா. முதல்ல அதை போய் கவனி. ஏங்க இந்த ஊர்ல சிவாவோட வீடு எங்க இருக்கு? சிவாவா? சங்கெல்லாம் வச்சுட்டு அலையறானே, இந்த பொணத்தோட போற பாருங்க. பொணமா? பணத்தை தூக்கிட்டு போறாங்க. அப்படிங்களா? ரொம்ப நன்றிங்க. ஏங்க சிவா யாருங்க? அங்க முன்னால போறாருல அவர் தான். வாங்கயா. ஊர்வலம் போக கூடாது. நாங்க போவோம். ஊர்வலம் போறது வன்முறையை தூண்டும். நடந்த வன்முறையை கண்டிக்கத்தான் நாங்க ஊர்வலம் போறோம். நாங்க அனுமதிக்க மாட்டோம். அனுமதி மீறி போவோம். எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்துறா. பிச்சிலும் பிச்சு பொண்ணு தாயே. என்னங்க நேரத்தை பாத்தியா? அமிர்த யோகம், கார்த்திகை நட்சத்திரம், இந்த நேரத்துல நம்ம பய டாம் டாம்னு பதவி ஏத்துக்கிட்டு இருப்பான். என்னையாங்க உள்ள தள்ளுறீங்க? நான் என்ன என்னையா என்ன வைக்கிறேன்? ஸ்டேஷனுக்கு போன உடனே அவன் திறமைக்கு எப்படி முன்னேற போறான் பார். சார் 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 யோ யோ என்னையா? ஆடு மாடு அரைச்சி வச்சிருக்க மாதிரி சின்ன இடம், ஒரே புழுக்கமா இருக்கு. நாகப்பனா என்ன நினைச்சிட்ட? ஏசினோட மெத்தப்பட்ட படுக்க வைப்பாங்க, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்களா? ஏம்பா யார் நீ புதுசா இருக்க? என்ன நம்பலாம்? ஏம்பா நீ தானே சிவா? ஆமா. உன்னை தேடிதான்ப்பா நான் வந்திருக்கேன். கிட்டு உன் நண்பர் இருக்கானே, அவன் லெட்டர் கொடுத்து உன் வீட்டுல தங்க சொல்லி என்ன அனுப்பிச்சிருக்கான். அந்த மரத்தடியில கொண்டு வண்டி போடு. என்ன மன்னாரு? எங்க அவங்க இன்ஸ்பெக்டர் காணா? புதுசா சப் இன்ஸ்பெக்டர் போட்டிருக்காங்க. அவர் இன்னும் டியூட்டில ஜாயின் ஆகல, சிக்லீவ் போட்டிருக்காரு. அவர் வந்தா என்ன வரலன்னா என்ன? நீங்க வந்துட்டீங்கல்ல, நீங்க உத்தரவு போடுங்க சார். யார உள்ள போடணும், யார வெளியே அனுப்பணும்? இவங்களெல்லாம் ஏயா உள்ள அடைச்சு வச்சிருக்கீங்க? அப்படி என்ன பெரிய குத்தம் பண்ணிட்டாங்க? குளத்துல விழுந்து ஒருத்தன் செத்து போயிட்டான். அவன் சாவுல ஏதோ மர்மம் இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு ஊர்வலம் போனாங்க. அது பெரிய குற்றமா? இது சுதந்திர நாடியா? கேள்விப்பட்டிருக்க சார். இந்தியா பூராவும் எங்க வேணாலும் ஊர்வலம் போலாம், அதுக்கு உரிமை இருக்கு. இது கேள்விப்பட்ட சார். உரிமை பலி கொடுத்தாம்பட்டிக்கு மட்டும் கிடையாதா என்ன? சரி சரி எல்லாத்தையும் வெளியே அனுப்பு. மன்னிச்சுக்கங்க சார். ஏன் சாவிய காணா? ஐயா இங்க இருக்கு சார், திறந்து விடுறேன். கேட்டையா? என்னய்யா தடைய மீறினதுக்காக அவங்க உள்ள தூக்கி போட்டிருக்கீங்க. மீறி அவங்களை வெளியமிச்சிங்க, உங்களை தூக்கி உள்ள போட்டுருவாங்க. ஜாக்கிரத. இது அநியாயம், ரொம்ப அக்கிரமம். இம் என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம். இதெல்லாம் வெள்ளக்காரன் காலத்துல. இன்னைக்கு 21st century நோக்கி நாம போய்கிட்டு இருக்கோம். இதுல ஒன்னும் தப்பு இல்ல. நான் ஜாமீன் தரேன், எல்லாரையும் வெளியே அனுப்பு.
இங்க ஜாமீன் கொடுத்தா இந்த லாக்கப் பண்ண சென்ட்ரல் ஜெயிலையே திறந்து விட்டுருவேன். ஆனா அந்த சாவி என் கையில இல்ல. என்ன இருந்தாலும் நம்ம ஊர் ஆளுங்க கஷ்டப்பட்டா மனசு கேட்க மாட்டேங்குது. உங்களுக்கு அதிசயமா? போங்க போங்க. இனிமேலாவது போராட்டம் புரட்சி கிளர்ச்சின்னு பண்ணிக்கிட்டு அலையாதீங்க. என்ன மாதிரி ஆளுங்களுடைய கைய பலப்படுத்துங்க. கைய பலப்படுத்துனா கிழிஞ்சிரும். ஏ ஐயோட லாக்கப்புக்கு வந்துட்டியா? விட்டா இங்கேயே குடும்பம் நடத்திடுவியே போயா. வரங்க. ஏப்பா ரொம்ப நல்லவரா இருப்பார் போல இருக்க. நம்மள ரிலீஸ் பண்ணிட்டாரு. யார் அந்த பாலையாவா? பாலையாவா பேரு? சரியான நச்சு பாம்பு. பாம்பா? எனக்கு என்னமோ அப்படி தெரியல. பாம்பு பளபளப்பா தான் வா. பளபளப்பா என்னையா ஒண்ணுமே புரியல. வாங்க. உங்களுக்கு வீடு வாசல் புள்ளக்குட்டி இருக்கிறதெல்லாம் மறந்து போச்சா? ஊரே சீர்திருத்தம் சொல்லிட்டு எத்தனை வாட்டி தான் ஜெயிலுக்கு போக போறீங்க? இதை எப்பதான் விட்டு தொலைக்க போறீங்களோ? வந்ததும் வராதமா மேல பயிரிய விருந்தாளியோட வந்திருக்கேன். ஒரு நீங்க என்ன இவரோட ஜெயில் தோழரா? நீங்க என்ன இவரோட சேர்ந்து கெட்டு போறீங்க? ஏய் வளவளன்னு பேசிக்கிட்டேன். இவர் பேரு பார்த்திபன். இந்த கல்வெட்டு அரைச்சல் எல்லாம் பண்றாங்கல்ல அதுக்கு வந்திருக்காரு. இனிமே நம்ம வீட்டுல தான் தங்க போறாரு. முதல்ல குடிக்க எனக்கு கொண்டு வாப்போ. வணக்கம். பேச்சுதான் அப்படி மனசுல ஒண்ணு. ஹாய் கண்ணா வா வா வா. மாமாக்கு வணக்கம் சொல்லு போ. வணக்கம் மாமா. தம்பி உன் பேர் என்ன? ராஜா? லெனின். அடேங்கப்பா புரட்சிகரமான பேர்லாம் வச்சிருக்கீங்க. புரட்சிங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க. ஒரு காலத்து அதுக்கு மதிப்பு இருந்துச்சு, இப்போ அது சிறிஞ்சு போச்சு. அன்பி அறிவு நலந்தானே.
பாத்திரம் காலோட தேனூரும் பாத்திரம் நாள்தோறும் நாங்கள்ல மாத்திரம் நான் என்றும் நீ என்றும் வேறில்லையே வாலிபம் போகுது வாமுல்லையே நான் என்றும் நீ என்றும் வேறில்லையே வாலிபம் போகுது வாமுல்லையே யாரையுமே காணோம் இவளா சிரிச்சுக்கிறா இந்த வயசு குட்டிங்களை டீச்சரா போட்டாலே இப்படித்தான் தப்ப விடக்கூடாது நல்ல சந்தர்ப்பம் மனசுல பீறிக்கிட்டு வர்றதெல்லாம் கொட்டு கொட்டுன்னு கொட்டிடணும் சார் நீங்க நானேதான் இப்படி தனியா ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கணுமேனு ரொம்ப நாளா நான் துடிச்சுக்கிட்டு இருந்தேன் எதுக்கு சார் எல்லாம் முக்கியமான விஷயம் தான் உங்ககிட்ட ஒரு அந்தரங்க ரகசியம் சொல்லணும் ரகசியமா என்கிட்ட எதுக்கு சார் சொல்லணும் உங்ககிட்ட சொல்லாம பின்ன உங்க பாட்டி கிட்டயா சொல்ல முடியும் அறிவு கூடி ரெண்டுல ஒண்ணு கொடு எது ரெண்டு காதுல ஒண்ணு கொடு ரகசியம் சொல்லணும்னு என்ன மாதிரி ஒரு ஆண் அழக ஏன் நானேன்னு வச்சுக்கே உங்ககிட்ட வந்து அன்பா ஆதரவா அரவணைப்பா ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னா என்ன செய்வேன் இவ்ளோ தான விஷயம் நான் என்னமோ ஏதோன பயந்துட்டேன் இந்த மாதிரி விஷயத்துக்கு பதில் ரகசியமா தான் சொல்லணும் கொஞ்சம் இருங்க கண்ண மூடுங்க எதுக்கு முத்தம் கொடுக்க போறாளோ அறிவு அம்மா அம்மா என்னமா இப்படி திடீர்னு வந்து நிக்கிற ஒரு லெட்டர் கூட போடாம திடீர்னு வர மாதிரி சூழ்நிலைப்பா லீவ் போட்டு வந்திருக்கமா இல்லப்பா வேலையை விட்டுட்டு வந்துட்டேன்ப்பா ஏம்மா என்னாச்சு உனக்கு அந்த ஹெட்மாஸ்டர் ஒரு மாதிரிப்பா எனக்கு பிடிக்கல அதான் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன்ப்பா ஊருக்கு ஊரு வாலையா மாதிரி ஆட்கள் இருக்கத்தாம செய்யறாங்க கவலைப்படாத கூடோ கஞ்சியோ இருக்கிறத சாப்பிட்டுட்டு இங்கே இருந்துடலாமா வயசான காலத்துல உங்களுக்கு நான் உதவியா இருக்கிறத விட்டுட்டு உங்களுக்கு பாரம் ஆயிட்டேனப்பா வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு காலாகாலத்துல ஒருத்த கையில புடிச்சு கொடுக்காம உன்னை வேலைக்கு அமிச்சேன் பாருமா அது என் தப்பு தான் எப்படி இருந்த குடும்பமா எப்படி ஆயிப்போச்சு இனிமே பழசு நினைச்சு என்ன பிரோச்சனம் நான் ஒரு மடைய ஊர்ல இருந்து வந்த பொண்ணை வீட்டு வாசல நிக்க வச்சு பேசிட்டு இருக்க பாரு வாமா முதல்ல குளிச்சுட்டு சாப்பிடலாம் வாமா வா வயசான ஒரு புடி இப்படி அடிக்கிறேன் நீ எல்லாம் ஒரு மனுஷனா
ஏளங்க பா உன்ன சும்மா விடாத நீங்க வா நான் குடிச்சிட்டு பேசறத நினைக்காத என்னிக்கா இருந்தாலும் என் கையில தான் உனக்கு சாவு உன்னை விட மாட்டேன் டேய் மறையா டேய் உன்னை பாத்துக்கடா டேய் நான் சொன்னது அற்புதத்தை சொன்னியா ஒரு முக்கியமான விஷயம் அந்த கிழவே ரொம்ப நாளாவே தண்ணி போட்டுட்டு திமிரா பேசிட்டு அலையறான் இவ்வளவு நாள் விட்டு வச்சதே தப்பு அவன தண்ணி ஊத்தியே காலி பண்ணிடு சரிங்க சார் என்னம்மா குழாயில ஏதாவது தண்ணி தகராறா தண்ணி இல்ல சார் தண்ணியே வரலையா குழாய் இல்ல சார் குழாய் இல்லனா என்கிட்ட ஏமா ரிப்போர்ட் பண்றீங்க கவுன்சிலர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க இல்லனா எம்எல்ஏ கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க நான் இன்ஸ்பெக்டரை பார்க்கணும் சார் ஏன் எங்கள பார்த்தா போலீஸ்காரனா தெரியலையா எங்க கிட்ட ரிப்போர்ட் கொடுத்தா நாங்க கேஸ் புடிக்க மாட்டோமா நான் திலீப்னை பார்க்கணும் சார் என்னம்மா தடகாத்திரமா இருக்க என்ன பாக்குறது விட்டுட்டு வியாதிஸ்னை பார்க்க வந்திருக்கீயே வியாதியா அவர் நல்லா தான இருந்தாரு நல்லா இருந்தா ஏன் சிக் லீவ் போறாரு சிக் லீவா ஆமா இன்னும் இந்த ஆளு டியூட்டில ஜாயின் பண்ணவே இல்ல ஈ லாப்ல அங்க போகுது ஈ இங்க வருது ஒருவேளை ஈக்கு கண்ணு தெரியலையா என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் ஐயா ஒரு கிலோ அரிசியும் ஒரு கிலோ பருப்பும் கொடுங்க திலீபன் திலீபன் நான் இல்ல கொஞ்சம் இருங்க திலீபன் இருங்க திலீபன் ஏய் என்ன பண்றீயே வாங்கடா ஓடு 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 சார் அப்பா 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 என்னாச்சு அங்க பாவா செல்ல ரவுடிங்க கொல்ல வந்தாங்க நான் காப்பாத்திட்டேன் கொல்ல வந்தாங்களா ஆமா யார் அவனுங்க அந்த பாலையாவோட ஆட்கள் தான் பாலையாவோட ஆளுங்களா ஆமாங்க இது இன்னைக்கு நேத்து பகை இல்ல 15 வருஷத்து பக அவனால தான் எங்க அம்மா இறந்துட்டாங்க இந்த கிராமத்துல எங்க குடும்பம் தான் பாலையாவுக்கு சமமா இருந்துச்சு அது பாலையா கண்ண ரொம்ப நாளா உறுதிட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்ல அவன் நிலத்துக்கு எங்க நிலம் வழியா தான் தண்ணி போகணும் அவனுக்கு இடைஞ்சலா இருந்த எங்க நிலத்தை வாங்க தலகையில நின்னா எங்க அப்பா ஒத்துக்கல அதனால அவன் செய்த ஒரு கொலைய எங்க அப்பா மேல சுமத்தி அப்பாவ போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டான் அம்மாவை மிரட்டி நிலத்தையும் எழுதி வாங்கிட்டான் அப்பா ஜெயிலுக்கு போன அவமானத்தாலையும் பரம்பரை பரம்பரையா இருந்த நிலத்தை பறி கொடுத்தனாலையும் எங்க அம்மா தூக்கு போட்டுட்டாங்க உன் கதையை கேட்டா ரொம்ப பாவமா தான் இருக்கு உன் கதைப்படி பார்த்தா பாலையா ரொம்ப மோசமானவனா இருப்பான் போட்டிருக்கேன் எனக்கு இந்த ஊர்ல நடக்கிறது எதுவுமே புரியல உங்களுக்கு போக போக எல்லாம் புரியும் அது இருக்கட்டும் என்ன பார்த்து ஏன் ஓடுனீங்க நான் வரேன் அது ஒண்ணு இல்ல நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு லெட்டர் போட்டிருக்கேன் நான் ஒரு சிஐடி ஆபீசர்னு சிஐடி ஆபீசர்னு எங்க நீ நடு ரோட்ல உளறி விடுறன்னு பயந்துகிட்டு தான் நான் ஓடியாந்த ஓடியாந்தது நல்லதா போச்சு உங்க அப்பாவை காப்பாத்திட்டேன் அப்பா அப்பா பாத்துங்க மெதுவா இப்போ எப்படி பாருங்க வணக்கம் இவர்தான் உங்களை காப்பாத்துனாரு நான் சொல்லல இவர்தான் திலீபன் இது சிவாவோட ஃப்ரெண்ட் இல்ல இந்த புள்ள ஏதோ கல்வெட்டு ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்லுச்சு ஆமா கல்லு 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 கல்வெட்டு தான் நீ அப்பாவை பாத்துக்க அப்புறமா பார்க்கலாம் அப்புறம் பேசலாம் நீங்க படுத்துங்க பா உளறது நாம உழைக்கிறது நாம விளைச்சல் வேற ஒருத்தனுக்கு ஆடுபட்டவனுக்கு பசியை கொடுத்துட்டு பலனா பாலைய அனுபவிக்கிறான் நம்ம மண்ணுல விளையிற நல்ல குறைச்ச வேலைக்கு மிரட்டி வாங்கிக்கிறான் இனியும் அவன் மிரட்டலுக்கு நாம பணியக்கூடாது ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க வீரன் ஒரு நாள் தான் சாவான்
போல தன தன சாவா. ஆமா சிவா சொல்றதையா கரெக்ட். ரெண்டுல ஒன்னு பாத்துるவா. ஏய் எலங்கன்னு பயமரியாதன்னு சொல்வாங்க. நீ பாட்டுக்கு பேசிட்டு போய்டுவ. நாளைக்கு எங்களுக்கு ஒன்னு ஆயிடுச்சுனா குழந்தை குட்டிகளுக்கு யார் பேச சொல்றது? ஆமாயா இப்படி பயந்து பயந்து ஆயுசுக்கும் அடிமையா இருந்தே சாவுங்க. வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சாச்சு. ஆனா பாலையா இருக்க வரைக்கும் இந்த பலிகூடத்தாம் பட்டிக்கு விடுதலை இல்ல விமோசனமும் இல்ல. ஆமா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி ஆகணும். நம்ம வேர்வைக்கு ஒரு வேலை வேணும். சரி நாளைக்கு நம்ம எல்லாரும் நெல்ல வெளியூர்ல விக்கிறோம். பாலையா என்னதான் பண்ணிடுவான்னு பாத்துறோம். என்ன செய்யறான் பாத்துறோம். எதுக்கு எங்களை அனாவாசியம் எடுத்துற? ஏன்பா நெல் எல்லாம் எங்க கொண்டு போறீங்க? விக்கத்தான். அது தெரியுது. எங்க கொண்டு போய் விக்க போறீங்க? எங்க நெல் கட்டுப்படி வர மாதிரி நியாயமான வேலை எங்க கிடைக்குதோ அங்க விக்க போறோம். இத்தனை நாளா நியாயமான விலையை நான் கொடுக்கலையா? நல்லா கொடுத்தீங்க. மத்த ஊர்ல கொடுக்கறத விட 10 ரூபாய் குறைச்சு தானே கொடுப்பீங்க? ஏய் நிறுத்துப்பா. 10 ரூபாய் காசுக்கு போய் பழக்கத்தை மாத்துறீங்களே. நான் மூட்டைக்கு 20 ரூபாய் கூட தரேன். எல்லாம் வண்டி திருப்புங்க. 20,000 ரூபாய் கொடுத்தாலும் சரி. உங்ககிட்ட நெல்ல விற்க போறது இல்ல. உனக்கு அடிமையா இருந்தது போதும். நீயே நாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? அவங்க சொல்ல வேணாமா? டேய் நீ போய் எடுத்து சொல்லி எல்லாம் வண்டி திருப்பி அனுப்பு. சரிங்க. மூட்டைக்கு 20 ரூபாய் ஐயா அதிகமா தரேங்கிறாரு. எல்லாம் வண்டி திருப்புங்க. சரிங்க. நீ மட்டும் அடம் பிடிக்கிற? நான் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறேன். இவா எங்க மாள காணோம். நீங்க எங்கட போறீங்க? இவ்வளவு நேரம் உங்களுக்காக காத்துட்டு இருந்துட்டு இப்பதான் பக்கத்து ஊருக்கு போய் நெல் வித்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. மாமா எங்க அப்பா எனக்கு சந்தையில இருந்து புது சட்டை பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிருக்காரு. புது துணி வாங்கிட்டு வரேன்னு சொல்றாரு. என் மடியில உட்கார வச்சு ஜாம் ஜாம் மொட்டை அடிச்சுவோம். ஏய் மொட்டை அடிக்க போறாங்களே. Thank you.
சிவா 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 என்னங்க ஐயா வணக்கம் வணக்கம் ரத்தம் ரத்தம் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க அதான் நான் ஓடி வந்தேன் நான் ரத்தம் கொடுக்கிறேன் டாக்டர் ஐயோ எனக்கு அவனுடைய உயிர் தான் முக்கியம் நீங்க கொடுக்க வேண்டியது இல்லங்க இவரோட ब्लड சூட் ஆச்சு கொடுத்துறோம் थैंक यू ஓ தம்பி நீங்க கொடுத்தீங்களா ஆமாங்க ரொம்ப சந்தோஷம் ஆமா நீங்க சிவாவுக்கு என்ன வேணும் சொந்தமா இந்த காலத்துல எந்த சொந்தக்காரன் சொந்தக்காரனுக்கு உதவறாங்க நான் வெறும் நண்பன் தான் அப்படியா நண்பேனா இப்படி தாம்பா இருக்கணும் இந்தா நீ ரத்தம் கொடுத்ததுக்கு இத வெச்சுக்க ஐயோ நீங்க விசாரிச்சதே பெருசுங்க இதெல்லாம் வேண்டாம் நான் கூட சொந்தக்காரன் இல்லப்பா நண்பன் தான் சும்மா வெச்சுக்க நீ வேண்டாம் வேண்டாம் நீ சிவா பொண்டாட்டி இல்ல சிவாவை ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் நல்ல வைத்தியம் பாரு இந்தா வாங்கம்மா ஊருக்கு பெரிய மனுஷன் உன் வீடு தேடி வந்திருக்கேன் வான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா குத்து இரு கொலை இருமா என் புருஷன் அடிச்சு போட்டுட்டு இங்க குசலம் சாரிக்க வந்திருக்கியா உனக்கு உதவி செய்யலாம் தான் ஆஸ்பத்திரிக்கு ஓடி வந்தேன் என் பெரிய மனச புரிஞ்சுக்காம நீ அவசரப்பட்ட நாலு பேருக்கு முன்னால கொடுத்தா நீ எதையும் வாங்க மாட்டியா தைச கொடுத்தாதான் வாங்குவியா மயாண்டி சொன்னான் நல்ல மாட்டுக்கு ஒரு சுடு முதல்ல வெளியே போ என்னடா அவன் மதுரை எரிச்ச கண்ணகி மாதிரி அழுத்திக்கிறா வெளியே தானே போனோம் வந்த வேலையை முடிச்சிட்டு போயிடுறேன் பத்தினி மாதிரி பச பார்த்தி பகல்ல பார்த்தி ராத்திரில சிவா குடுத்து வச்சவடி Thank you.
யாரது தங்க பதக்கம் படத்துல வர்ற சிவாஜி சார் மாதிரியே இருக்கு யார் நீ அது என்னன்றியா அது கம்பு நான் சப் இன்ஸ்பெக்டர் திலபன் டியூட்டில ஜாயின் பண்ண வந்திருக்கேன் என்ன அது கல்வெட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்திருக்க மிஸ்டர் பாலையா உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் என்ன தம்பி சின்ன பசங்க ஏபிசிடி சொல்ற மாதிரி அரெஸ்ட் கிரஸ்ட்னு சொல்லிட்டு இருக்க என்ன விஷயம் சிவாவோட மனைவி செல்லக்கிளியை கருப்பழிச்சு கொன்ன குற்றத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்றேன் அரெஸ்ட் பண்ண வந்தீங்களா சார் தம்பி என்னமோ சொல்லுது தம்பி சாரை யாருன்னு தெரியலையா இவர்தான் டிஎஸ்பி முருகேசன் சார் என் பேர் திலபன் இன்னைக்கு தான் டியூட்டில ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படியே இவர அரெஸ்ட் பண்ணதுக்கு எஃப்ஐஆர் போட்டு கொண்டு வந்திருக்கீங்களா எஸ் மிஸ்டர் திலபன் வாட் இஸ் திஸ் கற்பழிப்பு கேஸ்ல எஃப்ஐஆர் போட்டுக்கீங்க எவ்வளவு ஒருத்தி வயித்தோலி தாங்காம தற்கொலை பண்ணிட்டு இருக்கா அதுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் சார் இந்த கேஸ் எனக்கு பர்சனலா தெரியும் என் கண் முன்னாடியே அந்த ஆள் அந்த பொண்ணு போலீஸ்கார வேலை சாட்சி சொல்றது இல்ல சார் நான் வந்து No arguments. சார் சட்டத்தை காப்பாத்த வேண்டிய நாமளே எப்படி Shut up. சட்டத்தை பத்தி உன்னோட எனக்கு நல்லாவே தெரியும். வைத்துவலி கேஸ்னா ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நீ பாட்டு சொன்னதே சொல்லிட்டு இருந்தா எப்படி? காக்கி சட்டை மாட்டிட்டா ஆகாயத்து பூமிக்கு குதிக்கணுமா என்ன? நிதானமாவும் நீக்கு போக்கவும் நடந்துக்க தெரியும். இந்தா சார் நியாயமாவும் நடந்துக்கணும் இல்லையா? என்ன நீ நான் என்ன சொன்னா எடுத்து பேசிட்டு இருக்க? சார் தயவு செய்து எனக்காக அந்த எஃப்ஐஆர் இன்னொரு தடவை படிங்க. எல்லா எஃப்ஐஆர் சார் சார் இதா இந்த கேஸோட எஃப்ஐஆர். இந்தா இத ஃபாலோ பண்ணு. என் நிலையிலும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதிலிருந்து தவறவே மாட்டேன் என்றும் உறுதி கூறுகிறேன் என்ன தம்பி மலைச்சு போயிட்ட போய் அடுத்து நடக்க வேண்டிய காரியத்தை பாருங்க இதயம் எரியும் கொடுமை நடந்ததே பூமாலை கனலில் விழுந்து கருகி போனதே தீயோடு தீயாகி தீந்தாயே அம்மம்மா எரியும் சிதையிலே நிலவும் கருகவே தனிமை சிறையிலே மனதும் முருகவே அன்பு நெஞ்சமே இங்கு அனலில் வேகுதே துன்பம் ஒன்றுதான் என் சொந்தமானதே கனவுகள் தனிமச்சிறையிலே மனதும் முருகவே அன்பு நெஞ்சமே இங்கு அனலில் வேகுதே துன்பம் ஒன்றுதான் என் சொந்தமானதே Thank you.
சிறையிலே நிலவும் கருகவே, தனிமை சிறையிலே மனதும் முருகவே, அன்பு நெஞ்சமே இங்கு அனலில் வேகுதே. துன்பம் ஒன்றுதான் என் சொந்தமானதே. தனிமை சிறையிலே மனதும் உருகவே, அன்பு நெஞ்சமே இங்கு அனலில் வேகுதே. துன்பம் ஒன்றுதான் என் சொந்தமானதே. கனவுகள் வாங்க இன்ஸ்பெக்டர்.
நானே உங்களை பார்க்கலாம்னு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. வீடு தேடி வந்திருக்கீங்க. காபி பீ சாப்பிடுறீங்களா? காபி சாப்பிட வரல, உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். என்ன தம்பி விளையாடுறீங்களா? எனக்கு விளையாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். திமிர் பிடிச்ச ஒரு குதிரை காலை உடைக்கிற விளையாட்டு. மிஸ்டர் பாலைய, உங்க தோட்டத்துல கள்ளச்சாராயம் காய்ச்சின குற்றத்துக்காக உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். அவசரப்படாதீங்க தம்பி. டே மாரி, அந்த ஓலையை கொண்டாடா. ஐயா, என்கிட்ட இல்லடா, அங்க கொடு. என்ன புதுசா நிலவாங்கன பட்டாவா? புலிவால்ல ஊஞ்சலாடுறீங்க தம்பி, ரொம்ப ஆபத்து. என் முப்பாட்டன்லாம் சிலம்ப விளையாடுறதுக்கு கம்பெடுக்கல, உலக்கே எடுத்தவங்க. என்னோட அனுபவம் தான் உன் வயசு. நீ இப்படி செய்வேன்னு தெரிஞ்சுதான் நான் முன்ஜாமீன் வாங்கி வச்சிருக்கேன். என்னைய அரெஸ்ட் பண்ண வந்த தம்பி, நான் ஆள பிறந்தவன்பா, என்னை யாரும் அடக்க முடியாது. இப்ப நீ தப்பிச்சுட்ட, உன் கையில வழங்க மாட்டி வீதி வீதியா உன்னை கூட்டிட்டு போல. நான் தெளிவு பண்ண பாக்கலாமா? என்ன சொல்றீங்க? கிடைக்க என்னாச்சு? என்னாச்சு? மானம் போன பொண்ணு மரணம் தானே பாரு. போலீஸ் ஸ்டேஷன் வாங்க இன்ஸ்பெக்டர். எனக்கு தெரியும். என்னடா இவன் நன்றி கட்டவன், நம்மளே புடிச்சு ஜெயில போட்டான்னு ஆச்சரியப்படுறியா? ஆச்சரியம் இல்ல, ஆத்திரம் இல்ல. போலீஸ்காரன் சிநேகத்தை பத்தி அனுபவம் எனக்கு தெரியும், நீ மட்டும் விதி விலக்கல. ஒரு கொலை நடக்க போகுதுன்னு தெரிஞ்சும் போலீஸ்காரன் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அப்போ என் மனைவியோட மானத்தை பறிச்சு அவளை சாகடிச்ச அந்த மகாபாவிக்கு மாலை போட்டு மரியாதை பண்ண சொல்றியா? நான் பழி வாங்கணும். சிவா, யாத்திரப்படுறதுல நியாயம் இருக்கு. அண்ணா எழுதின வேலைக்காரி படம் பார்த்திருக்கிய, அதுல வேதாச்சலம்னு ஒரு கதாபாத்திரம், அப்படியே நம்ம ராஸ்கல் பாலையா மாதிரி. அந்த வேதாச்சலத்தால பாதிக்கப்பட்ட ஆனந்துங்கிறவன் அவனை அணு அணுவா பழி வாங்கணும், கொல்ல மாட்டான். ஆனா எவனை கொல்லணும்? திலீபாவ காமாத்தகார பிசாசு, ரத்த வெறி கொண்ட ராட்சசன். திலீபன் என்ன வெளில விடு, அவன் தலையை சீவிட்டு அதே தலையோடு உங்ககிட்ட வந்து சரணடைறேன். திலீபன் பிளீஸ், பிளீஸ் திலீபன். சிவா, உன்னை லாக்கப்ல வச்சிருக்கதே உன் உயிரை காப்பாத்தது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. திலீப், திலீப், திலீப். ஏய், ஒழுங்கா கூத்துறா. ஐயா, என்னடா நாளைக்கு நல்ல நாளுங்க, விதைக்கணும். அதான் வெத நெல் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ஆடி பிறந்தா போதும், வெத நெல்லுக்கு மட்டும் இங்க வந்துருங்க. ஆனா விளைஞ்ச உடனே விக்கிறதுக்கு வெளியூர் போயிருங்க. நன்றி கட்ட ஜாதிடா நீங்கள்லாம். ஏண்டா உங்களுக்கு எல்லாம் குருட்டு யோசனை சொல்லிக்கிட்டு இருப்பான ஒருத்தன், அவன் தான சிவா. அவன் கிட்ட போய் கேளு, அள்ளி அள்ளி கொடுப்பான். போடா போடா வேதனல் வேதனல். சாமி, அதான் அசல் வட்டியமா குடுத்துருமே சாமி. ஏய், என்னடா சொன்ன? நான் உங்ககிட்ட வட்டி வாங்கி பிழைக்கிறேன்னு சொல்லி காட்டுறியா? உங்களுக்கு எல்லாம் வாய்க்கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தியா போச்சுரா. ஏய் ஐயா, அவனுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்து அனுப்புறா. மனுஷனாயா அவன், அவங்கிட்ட போய் கையேந்தினிய, அதை விட பட்டினி கிடந்து சாகலாயா? வயிற்றுக்கிட்ட மானம் தோத்து போச்சுங்களே. அடிச்சாலும் உழைச்சாலும் அவங்கிட்ட தானே போய் நிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா போங்க ஐயா, சோத்துக்காக சொன்னதை கேட்டு வயிற்றுக்காக வாழ்ந்தது போதும் ஐயா. அன்னைக்கு சிவா தம்பி கூட நெல்லுவிக்க போறப்போ நாமெல்லாம் ஒத்துமே இருந்திருந்தா இன்னைக்கு இப்படி நடந்திருக்குமா? கேவலம் பாரியா கொடுக்குற 10 ரூபா காசுக்கு ஆசைப்பட்டு எல்லாம் திரும்ப வந்துட்டீங்க. அவன் மானசையா, அவ குடும்பம் அழிஞ்சு போச்சு. அன்னைக்கு பக்கத்து விடுதானே பத்தி இருந்து சும்மா இருந்துட்டீங்க.
ஆனா இன்னைக்கு நம்ம கூட பத்தியிரு இதில வைத்து வைய அடிச்சிட்ட எப்படி எப்படிங்கற நீங்க சொல்றது நியாயமா தான் இருக்கு ஆனா அவனை எழுத்துக்கிட்டு இந்த ஊர்ல வாழ முடியுமா ஏ முடியாது நாம எல்லாரும் ஒத்துமையா இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும் உங்கள நானும் ஒருத்தன் உங்களுக்கு உதவி செய்யதா நான் இங்க வந்திருக்கேன் இனிமேல் நீங்க பாளைய கிட்ட வட்டிக்கு மேல வட்டி கடன் வாங்க வேண்டாம் அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்றேன் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஊருக்கு வந்திருக்கிற புது இன்ஸ்பெக்டர் எல்லாத்துக்கும் பேங்க்ல கடன் வாங்கி தரறாராம் அதனால நம்ம ஆளுங்க அவரே சுத்தி வராங்க ஐயா நம்ம ஆளுங்களை கூட்டி போய் அவசரப்படாதடா ஏ நீ கஷ்டப்பட்டு கூட்ல தேனை சேக்குது அந்த தேனை அதுவா குடிக்குது நாம தானே குடிக்குறோம் மாதிரி அவனுங்க பணத்தை வாங்கட்டும் விதைக்கட்டும் ரத்தத்தை சிந்தி உழைக்கட்டும் அறுவடையை மட்டும் நாம பாத்துக்குவோம் நம்மள மீறி என்னடா நடந்துற போகுது ஏய் அண்ணையா என்னையா ரயில கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியுமா எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமா எனக்கும் தெரியாது அதனால தான் கேட்டேன் மிஸ்டர் மன்னார் மிஸ்டர் கவனிச்சியா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஒரு பெரிய ரகசியம் சொல்லணும் எஸ் ரிசீட் ஆ கொஞ்சம் வெளிய இருக்கீங்களா எல்லாம் பெரிய எடுத்து பழக்க வழக்கம் ஐயா போ மேன் மன்னார் அண்ணே என்ன சார் இது சோஷியல் ஐட்டம்ல ஓ சோஷியல் ஐட்டம் நீங்க மட்டும் தான் சோஷியல் உங்களுக்கு நான் இருக்கிற இடம் தெரியுமா தெரியுமே சத்தம் போட்டு பேசாதீங்க தெரியுமே அங்க வந்துருங்க இதுக்கு தான் வர சொன்னேன் மன்னார் அண்ணே அசத்துங்க ஏன் அழுறீங்க இவ்வளவு கடலைய போட்டுட்டேன் வாய்க்குள்ள ஒரு கடலை கூட போகவே மாட்டேங்குது அடிங்க நீங்க இன்ஸ்பெக்டர் நான் ஹெட் கான்ஸ்டபிள் அடிச்சா தப்பாயிரும் ஐயய்யே இத அடிங்கன்னு சொன்னேன் என்ன தம்பி தண்ணியே இல்லாம வெறும் கிளாஸ் குடுக்குறீங்க போதையில இருக்கீங்க ஆமா இத அடிங்க இது ஃபுல் கிளாஸ் தண்ணி இருக்கு என்ன இதெல்லாம் போட்டா இதெல்லாம் போடணும் ஓஹோ தம்பி நீங்க இந்த ஊருக்குள்ள முத முதல்ல வந்த உடனே கல்வெட்டு ஆராய்ச்சியாளரோன்னு நினைச்சேன் எங்க சிலைய கிளைய கண்டுபிடிச்சிருவீங்களோன்னு பயந்துட்டேன் எந்த சிலை முருகன் சிலை எந்த முருகன் சிலை அதான் அந்த பாளைய எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கானே அந்த முருகன் சிலை இப்ப அது எங்க இருக்கு ஒரு பெப்பு கொடுங்க சொல்றேன் ஓ என்ன எங்க இருக்கு இன்னொரு பக் கொடுங்க. எங்க இருக்கு சொல்லுங்களே. அது இன்னொரு பக் கொடுங்க. அது சொல்லுங்களே. தூக்கிருச்சு நாளைக்கு சொல்றேன். ஐயய்யே ஏன் அங்கேயும் தூக்கிருச்சா? திலீபன் என்ன விஷயம் ஊர்க்காரங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க ஊர்ல ஒரு நல்ல காரியம் நடக்கணும் ஐயாவுக்கு தெரியாம நடக்க கூடாது பாருங்க அத சொல்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் நல்ல காரியமா என்ன விஷயம் கோயில்ல காணாம போன ஒரிஜினல் சிலையை கண்டுபிடிச்சிட்டேன் அது கண்டுபிடிச்சிட்டியா உண்மையான சிலையை நாளைக்கு கோயில்ல பிரதிஷ்டை பண்ண போறோம் அதுக்காக தான் ஐயா கூப்பிட நாங்க நல்ல விஷயம் தான் தம்பி நீங்க பொறுப்பா நடந்துக்கிறத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா நாளைக்கு வந்து பாருங்க போயிட்டு வரங்க டேய் நாம ஒளிச்சு வச்சிருக்க சில பத்திரமா இருக்கான்னு உடனே போய் பாரு அப்படியே காவலுக்கு இருக்கிறோம் ரொம்ப உஷாரா இருக்கு சொல்லு போ இங்க வந்த சில பத்திரமா இருக்கானு ஐயா தான் பாத்துட்டு வர சொன்னாரு
செல பத்திரமா இருக்குன்னு ஐயா கிட்ட போய் சொல்லு. போடா போ. மனுஷனுக்கு தெய்வம் தான் காவல். அந்த தெய்வத்தை திருடிட்டு போயிட்டானுங்க அயோக்கிய பசங்க. சிவன் சொத்து குலநாசம் வாங்க உருப்பிடுவானுங்களா? கோயில்ல சாமி இல்ல, என் மனசுலயும் நிம்மதி இல்ல. நேற்று ராத்திரி இந்த இன்ஸ்பெக்டர் தம்பி வந்துச்சு, நானே அந்த சிலையை வைக்க போறேன், நீங்க வந்த அந்த விழாவை சிறப்பா நடத்தி கொடுக்கணும்னு சொல்லிச்சு. அப்பதான் எனக்கே உரைச்சது, இந்த ஊருக்கு பெரிய மனுஷன் நான், இதை கேட்டுட்டு சும்மா இருக்கலாமா? அதனால உங்க நலத்துக்காகவும் என் நலத்துக்காகவும் இந்த ஊர் நலத்துக்காகவும் நானே என் சொந்த செலவுல ஒரு முருக சிலையை செஞ்சு வைக்க போறேன். சபாஷ் மிஸ்டர் பாலைய, மேடை இல்லாம மேக்கப் இல்லாம நல்லாவே நாடகம் போடுறீங்க, அதுவும் ரெட்ட வேஷம் போடுறீங்க. என்ன தம்பி உளறீங்க? உளறலீங்க, உண்மைதான் சொல்றேன். கூரைக்கு தீயை வச்சுட்டு அதை அணைக்க தண்ணியும் ஊத்துற மாதிரி நீங்களே முருக சிலையை திருடிட்டு நீங்களே மறுபடியும் சிலை வைக்கிறேன்னு சொல்றீங்களே, அத சொல்றேன். 50 லட்சம் ரூபாய் சிலையை அபேஸ் பண்ணிட்டு
வெறும் 1000 ரூபாய்க்கு செலவச்சு இந்த ஏழை ஜனங்களை ஏமாத்தலான்னு பகல் கனவு காண்றீங்க. அத சொல்ற மிஸ்டர் பாலையா. யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியுதா தம்பி? ம், நல்லா தெரியுது. ஊருக்குள்ள நல்லவனாவும் உள்ளுக்குள்ள பொறுக்கியா இருக்கிற ஒரு பெரிய மனுஷங்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். திருட்ட திறமையா, கடத்தல கடமையா, கள்ளச்சாராயத்த தொழில, கற்பழிப்ப பொழுதுபோக்க, கொலைய கொள்கையா வச்சிருக்க பெரிய மனுஷங்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சும்மா துள்ளாதீங்க தம்பி. நீங்க துள்ளலாமா? நான் தான் குற்றவாளிங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இருக்கு போய், 1000 இருக்கு. 303. ஆதாரம் போதுமா? என்ன வேணுமா? சலைய திருடின குற்றத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்றேன். என்ன சாய வெளுத்திருச்சேன்னு சங்கடப்படுறீங்களா, இல்ல வேஷம் களைஞ்சிருச்சேன்னு வேதனைப்படுறீங்களா? முன்ஜாமீன் வாங்கியிருப்பீங்களே. எல்லாரும் உனக்கு எடுத்தாங்க. இப்ப என்ன உனக்கு நெல்லு குத்து போயிடுச்சா? ஏய், புலிவாள்ல ஊஞ்சல் ஆடுறா? அந்த வாளைய ஒட்ட நறுக்க வந்திருக்கு அண்ணார். அரெஸ்ட். நீ திட்டம் போட பேசின அசிங்கம். நான் ஐயாவுக்கு வண்டி கேக்குதோ? யோ, வண்டி எடுத்துட்டு போயா? அப்படியே ரோட் ரோடா ஜாலியா வாக்கிங் போலாமே, உடம்புக்கு நல்ல எக்ஸசைஸா இருக்கும். வாங்க மிஸ்டர் திலீபன். பழி வாங்கும் படலம் எல்லாம் ரொம்ப பலமா நடக்கிற மாதிரி இருக்கு. சாரி சார், நான் யாரையும் பழி வாங்குறதும் இல்ல, எனக்கு அந்த அவசியம் இல்லை. யோ மன்னாரு, அந்த விலங்க அவுத்துட்டு சாருக்கு சேர் எடுத்து போடிய. நல்லவனுக்கு தான் சேர் போடணும், குற்றவாளிக்கு இல்ல. யாரையா குற்றவாளி? அவர் என்ன குத்தம் செஞ்சாரு? கோயில் சிலைய திருடி அவர் கோடவுன்ல வச்சிருந்தாரு இந்த பெரிய மனுஷன், அதனால அவர் அரெஸ்ட் பண்ணு. சில அவர் கோடவுன்ல இருந்ததால அவர் தான் குற்றவாளி எப்படி சொல்ல முடியும்? யோ, இழுத்துட்டு வாங்க அவனை. என்ன? அவன் தான் குற்றவாளிங்கிறதுக்கு சாட்சி, இல்ல இவர் குற்றவாளி இல்லைங்கிறது சாட்சி. மன்னாரு, இவரே உள்ளத்தல. ஸ்டாப் தட் நான்சென்ஸ். உங்க சொந்த பகை தீர்த்துக்கிறதுக்காக மிஸ்டர் பாலையாவை பழிவாங்க நீங்க முயற்சி செய்றீங்க. ஐ கேனாட் டாலரேட் திஸ். ரிலீஸ் ஹிம் ரைட் நவ. சார் வந்து எது வந்தாலும் பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன். டு வாட் ஐ சே. ஓகே மன்னாரு. சாரி மிஸ்டர் பாலையா, உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டோம், நீங்க போகலாம். தம்பி, நான் ஆள பிறந்தவன்பா, என்னை நீ ஒன்னும் அடக்க முடியாது. வணக்கம் கண்ணையா. என்னையா இங்கே நின்னுக்கிட்டு இருக்க? ஐயா வர சொன்னாரு, அதனாலதான் இங்க வந்திருக்கேன். யார் எங்க வருவாங்க, யார் யாரு கூட கூட்டு சேருவாங்க, ஒண்ணுமே புரியல. வேற ஒண்ணு இல்ல, இங்க ஒரு கொலை நடக்க போகுது, அதுக்கு சாட்சி சொல்லத்தான் என்ன இங்க வர சொல்லிருக்கேன். ரயில் வர்றதுக்கு முன்னால டிக்கெட் எடுக்கிறது மாதிரி கொலை பண்றதுக்கு முன்னாலே சாட்சி தயார் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க ஒரு நியூ டைப் இல்லங்க. ஆமா, யார கொலை பண்ண போறீங்க? ஒன்னதாயா? ஐயா ஜாலி, இது என்னவா? நான் என்ன தப்பு பண்ணேங்க? உன்னால எனக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டம்யா. நானா நஷ்டமா? நான் இருக்கடம் எல்லாம் லாபங்க. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? இலைய மறைச்சு வச்ச இடத்த திலீப்ன்ட்ட சொன்னியா இல்லையா? சத்தியமா நான் சொல்லலைங்க. சாட்சியுமே இருக்கான். நீங்க ரெண்டு பேரும் காதோட காது பேசுறதை அவன் பாத்துறான். அது எப்படிங்க காதோட காது பேச முடியும்? வாயில தான் பேச முடியும். போய் சொல்றா, போய் சொல்றா. இவன் பேசுறத நான் பார்த்தேன். இப்போ என்னயா சொல்ற? அது ஒண்ணு இல்லைங்க, என்ன தனியா கூப்பிட்டு ஒரு ரகசியம் சொல்றேன்னு சொன்னார தவிர வேற எதுவுமே சொல்லலைங்க. என்ன காட்டி கொடுத்ததும் இல்லாம என்கிட்ட கதையா விடுற? டேய்,
கட்டி வச்சு உரிங்கடா. என்ன காப்பாத்துங்க அம்மா. ஐயோ அம்மா. ஐயோ என் பரம்பரையை கேவலப்படுத்தி என்ன கண்ட அந்த ஊரை கைகட்டி நிற்கும். என் கையிலே விளங்க மாட்டேன், அழி வாங்காம விட மாட்டேன். ஒரு சின்ன யோசனை. என்ன? லாக்அப்ல இருக்கிற சிவாவை நம்ம இடத்துக்கு கடத்திக்கிட்டு வந்துருவோம். இன்ஸ்பெக்டர் சிவாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதனால அழி அவன் மேலதான விலகு. மிஸ்டர் திலீபன், நீங்க தப்ப விட்டு இருக்கிறது ஒரு கொலைக்காரன ஒரு கொள்ளக்காரன. சார், நான் அவனை தப்ப விடல சார். அப்படின்னு நீங்க சொல்றீங்க சார்? உண்மை அதானே சார். உண்மைங்கிறது நீ சொல்றது மட்டும் இல்ல மேன். வாயா. வழக்கமா லாக்அப் சாவி யார் வச்சிருப்பா? வழக்கமா மன்னாட்ட இருக்கும் சார், இல்லட்டா என்கிட்ட இருக்கும். நேத்துக்கு மன்னா லீவ் சார். நேத்து சாவி யார்கிட்ட இருந்துச்சு சார்? சாவி சார்ட்ட கொடுத்துட்டேன் சார். நீ டியூட்டில இருந்தியா? சார் தான் எனக்கு ரெஸ்ட் கொடுத்து அனுப்பிச்சிட்டார் சார். யோ, எனக்கு உடம்பு சரியில்லை, லீவ் வேணும், நீ தானே கேட்டு போன சார்? நான் நல்லா தான் சார் இருந்தேன். சார் தான் என்ன வீட்டுக்கு போ வீட்டுக்கு போன்னு துரத்துனாரு. உங்க பொறுப்புல இந்த கைதியை தப்ப விட்டதும் இல்லாம மேலதிகாரி எடுத்து பேசுறீங்க சார். அவர்தான். You can go. அம்மா அம்மா, படிச்சு கிழிக்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி அடிச்சு கிழிச்சு விட்டானுங்களே, நல்ல அவனுக்கு துணை போனா நல்லது நடந்திருக்கும். அயோக்கியனுக்கு துணை போன இப்படி அடிச்சுட்டானுங்களே, வேணும் அம்மா. என்னையா மன்னாரு தானா பேசிக்கிட்டு இருக்க? வாங்கின உத பத்தலையா? எங்க உங்களுக்கு இறக்கமே இல்லையா? உங்க கூட சேர்ந்ததுக்கு அந்த இன்ஸ்பெக்டரோட சேர்ந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வருமா? அடாடா, உனக்கு என்ன விஷயமே தெரியாதா? அந்த சப் இன்ஸ்பெக்டர் நான் வேலையை விட்டே அனுப்பிச்சிட்டேன். அவன் இந்நேரம் பெட்டி பிடிக்கையோட கடைசி பஸ் காத்துட்டு இருப்பான். அட பாவீங்களா, அவரையும் விடலையா? ஐயா, என்னடா காட்டு பங்களால கட்டியாச்சுங்க, அவனை தீத்து கட்டிலங்களா? அவசரப்படாதரா, ஊர்ல பசங்கள்லாம் ரொம்ப உஷாரா இருக்கானுங்க. முதல்ல அவனுங்களாம் அடங்கட்டும், அதுக்கப்புறம் அவனை மட்டும் இல்ல இவனை சேர்த்து தீத்துடலாம். ஐயோ, அம்மா நீங்களா? நல்ல நேரத்துல வந்தீங்க, காப்பாத்துக்கம்மா. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், நீங்க இந்த கயிறா இருங்க. இனிமேலாவது போலீஸ்காரரா பொறுப்பா நடந்துக்கங்க, போங்க. நீ நல்லா இருக்கம்மா, நீ நல்லா இருங்க. முதல்ல போய் சிவாவை காப்பாத்த ஏற்பாடு பண்ணுங்க, போங்க. நீ ஏன் கவலைப்படுற? நான் பதவியில் இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த ஊர் ஜனங்களுக்கு காவலா இருப்பேன். அந்த பாளையாவுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அங்க பாருங்க, நம்ம மன்னார் மாதிரி இல்ல. ஆமா, வாங்க. மன்னாரு மன்னாரு, என்னாச்சு தம்பி? முதல்ல சிவா காப்பாத்துங்க. என்ன சிவா எங்க இருக்கான்? பாளையா கடத்திட்டு போய் அந்த காட்டு பங்களால வச்சிருக்கான். அந்த குடும்பக்காரனு குழந்தையா இருந்த என்ன மன்னிச்சிருங்க, போய் சிவாவை காப்பாத்துங்க, போய் காப்பாத்துங்க தம்பி. ஐயா, நம்ம ஊரானுங்களை ஒன்னு சேர்த்துக்கிட்டு அந்த குடியார கிழமை எல்லா நிலையை வெளியூர்ல விக்க போறாங்களா? நமக்கு தர மாட்டாங்களா? இன்னும் அந்த கழுதைகளுக்கு புத்தி வரலையா? ஏற்கனவே பட்டதெல்லாம் மறந்துட்டானுங்களா? டேய், நீ போய் நம்ம ஆளுங்களை எல்லாம் தயாரா இருக்கு, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். செம்மறி ஆட்டு பசங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டானுங்களா? பரம்பரை பரம்பரையா கைகட்டி நின்ன நாய்களுக்கு இன்னைக்கு துணிச்சல் வந்திருக்கு. பட்டாதான் புத்தி வரும் சொல்லுவாங்க, ஆனா அந்த நாய்களை சுட்டாதான் புத்தி வரும் போல. டேய் தள்ளுடி. வேண்டாங்க, நமக்கு எதுக்கு ஊர் போலப்போ? ஒடி புரியாதவளே, என் பரம்பரைக்கு இந்த ஊரே கட்டுப்பட்டு கிடந்துச்சு. முந்தா நாள் மலையில நேத்து முளைச்ச காளான்களால கொடி கட்டி பறந்த என் கௌரவம் கொடை சாஞ்சு போச்சு. இவனுங்களை நான் சுட்டு தள்ளாம விட மாட்டேன். உங்க நெஞ்சில ஈரமே இல்லையா? இதுவரைக்கும் எத்தனையோ குடும்பங்களை அழிச்சிருக்கீங்க, அந்த பாவம் தாங்க நம்ம வம்சத்தழிக்க ஒரு வாரிசு எல்லாம் போயிடுச்சு.
நாய்களுக்கு கொழுப்பு அதிகமா போச்சு. ம் டேய் இந்த மூட்டை எல்லாம் எடுத்து லாரில அடுக்குங்கடா. எப்பனாவது நெல்லுபட்டிய தொட்டீங்க குட்டல ஊறி விடு ஜாக்கிரதை. என்னையா எதுக்க துணிஞ்சிட்டீங்களா கெடிய தப்பசங்களா? டேய் எல்லாம் தேளுங்கடா. எவனாவது தடுத்தானா சுத்த தள்ளிக்க உயிருக்கு பயந்த கால மலையறி போச்சுடா. இந்த நெல்லு இருக்க எங்க ரத்த மாதிரி உனக்கு தைரியம் இருந்தா எங்க சுத்தத்தை எடுத்துட்டு போ பாப்போம். புலிய சுடுற துப்பாக்கியால உன்ன மாதிரி புழுவ சுட்டாத துப்பாக்கிக்கு மரியாதை இல்லை. டேய் மூட்டையில ஏத்துக்கடா. Come on.
கட்டிக்காரன் இந்த காக்கி சட்டக்காரன்